దక్షిణామూర్తి సమారంభాం శంకరాచార్య మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం మందస్మిత ముఖాంబోజం మహనీయ గుణార్ణవం మధురాభాషిణం శాంతం సర్వభూతదయాపరం భక్తవాత్సల్య జలధిం పరమానంద విగ్రహం జ్ఞానానందం ప్రపన్నోస్మి నిర్మల జ్ఞానసిద్ధయే జ్ఞానదేవ సమారంభాం నామదేవాది మధ్యమాం తుకారామ పర్యంతాం వందే వార్కరీ శుభాం సద్గురునాథ్ మహారాజ్ కి పండరినాథ్ భగవాన్ కి సమస్త సాధు మండల కి పతిత పావన దివ్య మధుర మధుర భగవన్ నామ కి பன்னரும் வேதங்கள் படித்து உணர்ந்தாலும் உன்னருள் இல்லாவிட்டால் ஒன்றுக்கும் உதவாது. நூத்துக்காடு மகாகவி என்ன புண்ணியம் செய்தேனோ கீர்த்தனத்தை சொல்கிறார். குருநாதர் கிருபை இல்லைன்னா பாக்கி இருக்கிற குவாலிஃபிகேஷன் எல்லாம் டிஸ்குவாலிஃபிகேஷன் தான், அது பிரயோஜனம் இல்லை, அகங்காரத்தை தான் வளர்க்கும். குருநாதருக்கு அடங்கி ஒடுங்கி பணிஞ்சு இருக்கும் பொழுது அதனால் கிடைக்கக்கூடிய அந்த ஞானம்தான் அந்த சிஷ்யனை காப்பாற்றும். இல்லைன்னா வித்யை நிறைய சேர்ந்து போக நான் எல்லாம் தெரிஞ்சுன்னுட்டேன் குருநாதர்கிட்டேருந்துங்கிற எண்ணம் ஏற்பட்டு போயிடும். சமயத்தில் குருநாதரை விடவும் அதிகமாக தெரிஞ்சுட்டோம்னு சிஷ்யனுக்கு தோணி போயிடும். சமர்த்த ராமதாசர் சொல்கிறார், அப்படிப்பட்ட சிஷ்யன் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுவான்னு அவரே சொல்கிறார். ஆச்சாரியால் சொல்லும்போது பகவத் பாதாள் ஷடங்காதி வேதோ முகே சாஸ்திர வித்யா கவித்வாதி கத்யம் சுபத்யம் கரோதி மனச்சென்ன லக்னம் குரோரங்கிரி பத்மே ததக்கியம் ததக்கியோ ததக்கியோ ததக்கியம். ஆறு அங்கங்களோட வேதங்கள் படிச்சிருக்கட்டுமே, சகல சாஸ்திரங்களும் அப்படி முகத்திலேருந்து அப்படி பொழியறதா இருக்கட்டுமே, பெரிய கவிகள் ஆசு கவி எழுதக்கூடிய அளவுக்கு வல்லமை இருக்கட்டுமே, மனசு குருநாதன சரணார விந்தங்களில் ஈடுபடலைன்னா அதனால் என்ன பிரயோஜனம், என்ன பிரயோஜனம், என்ன பிரயோஜனம்ங்கிறார். விதேசேஷு மான்யா ஸ்வதேசேஷு தன்யா சதாச்சார விருத்தேஷு மத்தோ நாச்சான்யா. வெளியூரில் மரியாதை, உள்ளூரில் மரியாதை, எவ்வளோ வசதி இருக்கட்டும், என்ன சௌக்கியம் இருக்கட்டும், எல்லா விதத்திலையும் நிறைஞ்சவனாக இருக்கட்டும், குருபக்தி இல்லைன்னா அவ்வளவும் வியர்த்தம்னுட்டார் ஆச்சாரியர். அப்போ சின்ன வயசுலேயே பகவானுக்கு நிவேதனம் பண்ணுற அளவுக்கு பூர்வ ஜென்ம சுக்ருதத்தினால நாமதேவருக்கு அந்த பாக்கியம் கிடைச்சும் பகவானோட கிருபைக்கு பாத்திரமாகியும் அந்த பணிவு குரு கிருபை கிடைக்காதனால உண்டாகலைங்கிறதையும் மாவுலி முக்தாபாயுடைய லீலையினாலே விசோபா கேச்சர் குருவாகி அனுகிரகம் பண்ணி அதன் மூலமாக நாமதேவருக்கு அனுபவம் ஏற்பட்டது, அனுபூதி ஏற்பட்டது. அது நிலைக்கணுங்கிறதுக்காக அதை பாடமாக வேதாந்த பாடம் தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி விசோபா கேச்சரே கோரா கும்பார்ட்ட அனுப்ப, ஒரு மண்பாண்டம் பண்ணுற கொசவன் நீயா எனக்கு பக்குவம் பார்க்கறதுன்னு சொன்னார் இல்லையா, அவர்கிட்ட போய் பாடம் கேட்குறாப்புல பகவான் வச்சுட்டார். அவர்கிட்ட போய் பாடம் கேட்டுக்கோ அப்படின்னு வச்சுட்டார். இவரும் பணிஞ்சு கேட்குற பக்குவத்துக்கு வந்துட்டார். ஒரு 17 அபங்கங்களில் குரா கும்பார் அவருக்கு உபதேசம் பண்ணுறார். அது சொல்லணும்னா கோரோபா உபனிஷத்துன்னு சொல்லணும். அதை இவாள்லாம் எங்கேருந்து படித்தா அப்படின்னா ஹிருதயத்தில் இருக்கிற பாண்டுரங்கன் அவளுக்குள்ளுக்குள்ளே அந்த ஞானத்தை கொடுக்குறான். நாமதேவரோட சரித்திரத்திலேயே
சோகாமேளா மகாராஜோட சரித்திரமும் வரும் பின்னாடி. அதெல்லாம் தனித்தனியாக அனுபவிக்க வேண்டிய சரித்திரங்கள். எப்படி ஞானசம்பந்தர் நாவுக்கரசர் காலத்தில் நிறைய நாயன்மார்கள் ஒரே காலகட்டத்தில் இருந்திருக்கா, அது மாதிரி இவா காலகட்டத்தில் ஏகப்பட்ட சாதுக்கள் ஒன்றா இருந்திருக்கா. ஒத்தொத்தர் சரித்திரமும் தனித்தனியாக அனுபவிக்கிறது தான் முழுசாக அனுபவிக்க முடியும். ஒரே சரித்திரத்தில் ஒன்றா சொல்லிவிடலாம் அப்படின்னா நாள் கணக்காக சொல்ல வேண்டி வரும். இப்போ 2 வருஷம் முன்னே கிருஷ்ணபிரேமி அண்ணா ஒரு 80 நாள் சொன்னால் பார்த்தாலும் மகாபாரதம் அந்த மாதிரி சொன்னால் தான் இவா சரித்திரமெல்லாம் சொல்ல முடியும். இப்போ பெரியபுராணம் சீடி அங்கே உபன்யாசம் இருக்குது, அங்கே கவுண்டரில் வாங்குறவ என்ன பண்ணுறா, அப்பர் சுவாமிகள் அப்பர் சம்பந்தர் தனியாக இருக்குது, அப்பரும் ஆளுடைய பிள்ளையும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தனியாக இருக்குது. அவளுக்கு ஒரு ஆசை, பாவம் தப்பு இல்லை, இந்த சீடியில் 64 நாயன்மார் சரித்திரமும் வந்துருமான்னு கேட்குறேன். மொத்தம் இருக்கிறதே 63 பேர் தான். அவ்வளோ ஒரு ஆர்வம், அதாவது நம்ம அதுக்குள்ளே அவ்வளோ மகான்கள் சரித்திரத்தையும் கேட்டுண்டோம் அப்படின்னு. அப்படி சொன்னால் அதில் வந்து உங்களுக்கு ருச்சி இருக்காது இல்லையா. இப்போ அவாவா சரித்திரத்தில் ஒத்தொத்தருக்கும் தனித்தனியாக பகவானோட கிருபை கிடச்சிது. ஆனால் சமகாலத்தில் வாழ்ந்தாங்கிறதால அவளை பற்றின ஒரு ஒரு லீல உள்ளுக்குள்ளே வரும். நாமதேவரோட சரித்திரம் பிரதானமாக நாம் சொல்லிட்டுருக்கோம். தனியாக கோராக்குமார் நாமதேவர் பண்ண உபதேசம் தனியாகவே கிடைக்கிறதுன்னு நான் சொன்னேன். அவர் சொல்கிறார், நிர்குணாச்சா சங்கதரிலாஜோ ஆவடி தேனே கேலே திசோதடி அப்பனாச்சே அநேகத்வநிலே அநேகத்வநிலே ஏகலே சாண்டிலே நிரஞ்சனி ஏகத்வ பாகதா அவகே சீலடிக்கே ஜே பாகே தித்துக்கே ரூபத்துஜே மணி கோரா கும்பாரி ஏகா நாமதேவா கோண அநேகத்வ நிலே 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 ஏகலே சாண்டிலே நிரஞ்சனி ஏகலே சாண்டிலே நிரஞ்சன். கோராக்கும்பர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறார். அபசாரம் பண்ணிட்டேனே, ஒரு கொசவன்னு திட்டுட்டேனே, இவர் மகாத்மா பிரம்மஞானின்னு தெரியலையே. பண்ணிஞ்சிருந்து என் குருநாதர் திருவடி தீட்சை கொடுத்து எனக்கு வந்து பிரம்மானந்தம்னா என்ன, அந்த சரீரம் தாண்டின நிலை பேருணர்வுனா என்னன்னு காட்டி கொடுத்த குருநாதர் உங்கள்கிட்ட பாடம் கற்றுக்க சொன்னார் அப்படின்னு சொல்ல, என்னப்பா பாடம் யார் யாருக்கு சொல்கிறது, உட்காருப்பா, யார் யார் குரு யார் சிஷ்யன் யார் யாருக்கு சொல்கிறது, இருக்கிறதே ஒரு வஸ்து தானே, எதை குருபே எதை சிஷ்யன் பே உட்கார் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் பாடம். அப்படி திண்ணில் உட்காந்துக்கோ. நிர்குணாச்சா சங்கதரிலாஜோ ஆவடி தேனேகேலே தேசோதடி அப்பனாசே. இன்னதுன்னு குறிப்பிட முடியாத பரபிரம்மத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ பரமேஸ்வரனை பற்றி சொல்லணும்னா சிவனை பற்றி என்ன புராணங்கள் சொல்லியிருக்கோ ஸ்தோத்திரங்கள் சொல்லியிருக்கோ சொல்லிவிடுவேன். மகாவிஷ்ணுவை பற்றி கேட்கணும்னு ஆசைப்பட்டேன்னா அதை பற்றி என்ன ஸ்தோத்திரங்கள் இருக்கோ புராணங்கள் இருக்கோ சொல்லிடலாம். எல்லாமா இருக்கிறது எதுவோ அதை பற்றி சொல்லுங்கன்னா எப்படி சொல்கிறது இல்லையா. அப்படி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் அதுக்கு ஒரு வழி இருக்கு, என்ன தெரியுமோ, தெரிஞ்சுக்கிறவன் இல்லாமல் போயிட்டா தெரிஞ்சுணுலான். தேனேகேலே தேசோதடி அப்பனாசி, நாமதேவுக்கு தானே தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆமா, நாமதேவ் இல்லாத போனா தெரிஞ்சுணுலான். தெரிஞ்சுக்கிறவன்கிறவன் தான் அற்று போகிற நிலையில தான் அது அனுபவமாகும். அது பாடம் நடத்தி புரிய வைக்க முடியாதுப்பா. இதுக்கு ரூபமே இல்லை, இதுக்கு வர்ணமே இல்லை, இன்ன குணம்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒன்றை நாமரூபத்தோடு இருக்கிறவனா ஒன்றை நினச்சிண்டு தேகாபிமானத்தோடு இருக்கிற நீ எப்படி தெரிஞ்சுக்க முடியும், அதை தாண்டி போக வேண்டாமா. கனகதாசர் சரித்திரத்தில் ஒன்று உண்டு, அவர் இடையர் குலத்தை சேர்ந்தவர்ங்கிறதுனால வியாசராஜரோட மற்ற சிஷ்யாள்லாம் அவரை பெருசாக மதிக்க மாட்டான்.
அந்த எண்ணத்தை போக்கணும்னு நினைச்சார் வியாசராஜர். ஒரு நாள் என்ன பண்ணார், கனகா இந்த பெரிய சபையில் யாரெல்லாம் வைகுண்டம் போவான்னு சொல்லு அப்படின்னார். இங்கே இருக்கிறவளை பற்றி எனக்கு தெரியாதே அப்படின்னார். எல்லாம் நிறைய படித்தவா, நான் இது படிச்சிருக்கேன் அது படிச்சிருக்கேன், ஒத்த ஒத்தனை அவளை சொல்லிண்டா, நான் போவேனா அப்படின்னா. போய் போய் இந்த இடையனை போய் கேட்க சொல்கிறாரே நினச்சிக்கிறா. குருராஜர் விரும்பி சொல்கிறாரு, இவா யாரும் போகமாட்டான்னுட்ட. அப்போ யார் போவா சொல்லு கனகா, நான் போனால் போவேன். அவன் நினச்சிண்டா, இவ்வளவு படிச்சிருக்கோம், இத்தனை வேத சாஸ்திரம் தெரியும், நம்ம போகாத இந்த இடப்பைய போவானாமா அப்படின்னு. என்னப்பா அர்த்தம் நீ சொல்கிறதுக்கு, இப்படி பேசலாமா நீ குரு சன்னிதானத்தில், வாஸ்தவம் தானே, நான் போனால் தானே போக முடியும்னார். அவர் நான் இவ்வளோ படிச்சிருக்கேன் எனக்கு இவ்வளவு தெரியும் அப்படின்னு தேகத்தை வச்சு வச்சு பேசுகிறாளே, தேகத்தோடு அந்த இடத்துக்குள்ளே நுழைய முடியாது, இந்த தேகம் அந்த இடத்த செல்லுபடியாகாது. துக்காராம் மகாராஜ் வந்து தேகத்தோடு வைகுண்டம் போனார். எப்படின்னா தேக உணர்வற்று போன நிலையில் இது இதுவே பாண்டுறவங்க பிரசாதமாக போயிடுது, அந்த நிலைமை வேற. அப்போ இந்த சரீர உணர்வு அந்த பிரம நீங்கினால் ஒழிய நிர்குணா சாசங்க தரிலாஜு ஆவடி தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறியா? ஆமாம், ஆசையாக இருக்கு, வேதாந்த பாடம் தெரிஞ்சுக்கணும் ஆசையாக இருக்கு. தெனைக்கேலே தேசோதடி அப்பணாசி, இதெல்லாம் உபநிஷத்தில் உள்ள விஷயங்களை கேஷுவலாக பேசிக்கிறேன். சோக்காமேட ஒரு அபங்கத்தில் ஸ்ரவணாச்சே ஸ்ரவண கிராணாச்சாச்சே கிராண ரசனா கோடப்பன விட்டல மாஜான ஒரு அபங்கம் பாடியிருக்கார். அவர் வந்து பஞ்சமர் தலித்த, அவர் பாடியிருக்கார் இந்த பாட்டை. என்ன சொல்கிறார், இதில் காது கேட்கறது, இந்த காதோட கேட்கும் திறனாக இருக்கிறவன் என் பாண்டுரங்கன், அவனோட கிருப்பை இல்லைன்னா காது கேட்காது, தோல் தான் இருக்கும். ஸ்ரவணாச்சே ஸ்ரவண கிராணாச்சாச்சே கிராண, சுவாசம் இழுக்கிறதுக்கும் மனங்களை நுகர்றதுக்கும் காரணமான மூக்கு இருக்கே, மூக்கோட தன்மையாக இருக்கிறவன் என் பாண்டுரங்கன். நாக்குங்கிறது வெறும் சதத்துண்டம் தானே, கடைசியில் வாக்கரிசி போடுறாளே, கடிச்சு திங்க முடியுமா, ருச்சி பார்க்க முடியுமா? அப்போ சாப்பிட்டு நன்னா இருக்குன்னு ருச்சியோட சொல்கிறோமே, அதை சொல்கிறது யார்? ரசனா கோடப்பன விட்டல மாசாங்கிற, இது கேனோ உபநிஷத்தில் இருக்கிற விஷயம். இவா என்ன படித்தா, அப்படி ஒன்று உபநிஷத்து இருக்குதுன்னு கூட வாழ்க்கலாம் தெரியாது. ஆனால் யாருடைய சுவாசமே வேதமோ, அந்த வேதத்துடைய அந்தமான வேதாந்தமோ, அந்த பகவான் நாமரூபமாக ஹிருதயத்தில் இருக்கிறதுனால அப்படியே வெள்ளமாக வருது. ராமகிருஷ்ணவர்மன் சார் சொல்லுவார், நான் ஒன்றும் படிக்கலப்பா, ஆனால் நிறைய படித்த பண்டிதாலாம் வந்து இப்படி சொல்லியிருக்கு, அனுபூதி நிலைகளை பற்றி இப்படி சொல்லியிருக்கு, உபநிஷத்தில் இப்படி சொல்லியிருக்கு, வேதாந்தத்தில் இப்படி சொல்லியிருக்குன்னு பேசும்பொழுது, இதெல்லாம் நான் ஏற்கனவே அனுபவிச்சிருக்கேனே அம்பாள் கிருப்பையால் அப்படின்னு எனக்கு தோணும், ஆனால் நான் படித்ததில்லை அப்படிங்கிறார். அனுபவ ஜானம் அவர் சொல்கிறார், தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறியா, நீ இல்லாமல் போகணும், நீ இல்லாமல் போகிறதுக்கு என்ன வழி, வழி வழியாக சொல்கிறேன். அநேகத்வ நேலே அநேகத்வ நேலே ஏகலே சாண்டிலே நிரஞ்சனி, உலகத்தை முதல்ல அநேகமாக பார்க்கறது நிறுத்து, சடார்னு அந்த நிலைக்கு போயிட முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் முடியும். முதல்ல ஏகப்பட்ட ஜனங்கள், நிறைய ஜீவராசிகள், பசுக்கள் பட்சிகள் மிருகங்கள், மனுஷால் பலவிதம், அவளில் பல குணங்கள், பல ஜாதிகள், பல இனம், இப்படி வேறுபட்டதாக தெரிகிறது பற்றியா, இதெல்லாம் ஒன்றுபடுத்தின்றே வா. அப்போ என்ன தோணும் தெரியுமா, ஜீவ ஜீவ ஈஸ்வர ஜகத்தாய் இகபரம் இரண்டுமாய் ஏகனாய் நின்ற ஜகநாதா, ஜீவ பிரம்ம ஐக்கிய ரகசியம் தெளியச்சை ஜீவ பண்டிதனே குருநாதா. அவ்வளவு முதல்ல மூணு ஆயிடும், என்ன ஜீவ ஈஸ்வர ஜகம், பகவான் அத்தனைக்கும் ஆதி காரணமான பரமபுருஷன், அவனை உணரணும்னு ஆசைப்படுற ஜீவன், இந்த ஜீவன் இருக்கக்கூடிய லோகம் அப்படின்னு மூணு தெரியும். பாக்கி எல்லா ஜனங்களையும் எல்லா உயிர் கூட்டத்தையும் இந்த ஜீவங்கிறதுல அடைக்கணும், பாக்கி எல்லா பிரதேசங்களையும் அத்தனை பகுதிகளையும் ஜகத்துங்கிறதுல அடைக்கணும்,
சிவன் விஷ்ணு அம்பாள் விநாயகர்னு இந்த பாகுபாடு தோன்றது, இது பேதம் இருக்கிறது, ஒரு பரபிரம்மன் தானே, அது எல்லாம் இருக்கிறது ஒன்றும் அப்படின்னு இந்த ஒற்றுமை படப்பட இந்த ஜகமும் தனக்குள்ளே இருக்கு, தானும் பகவானுக்குள்ளே இருக்கு என்ன தெரிஞ்சுன்னு தான் காணாமல் போயிடுவானான். ஜீவேஸ்வர ஜெகத்தாய் இக பர இரண்டுமாய் மூணு ரெண்டாவது ஏக்கனாய் நின்ற ஜெகந்நாதா. அப்படி ஏக்கமாக இருக்கியே, நீயே ஜெகத், நீயே ஜீவன், உன்னை தவிர வேற ஒன்றும் வஸ்து கிடையாதுன்னு உணர தலைப்படும் பொழுது அவனையும் இழுத்து இல்லாமல் பண்ணுறான் பகவான். அந்த நிலையில் தான் ஞானம் அனுபவமாகும், இல்லைன்னா ஏட்டு படிப்பு தாங்கிறார். அதனால் பேதமாக பார்க்கறத முதல்ல நிறுத்து. அவன் என்னை மதிக்க மாட்டேங்கிறான், அந்த பயலுக்கு எனக்கு மரியாதை கொடுக்க தெரியல அப்படின்னு தோன்றது இல்லையா? இன்னொருத்தன் இருந்தால் தானே மரியாதை கொடுப்பான். யார் இருக்காங்க? நீ கண்ணாடியில் விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம் நிஜான் தர்க்கத்தம்னு கண்ணாடியில் நீ என்ன உன் பிம்பத்தை பார்க்குறியோ அப்படி தானே உலகம். நீ சிரித்தா அது சிரிக்கும், நீ கோச்சுண்டா அது கோச்சுக்கும். நீ எப்படி இருக்கியோ அப்படி தானே லோகம் இருக்கும். சில பேர் கேட்பா, நான் நன்னா இருக்கேன் சார், ஆனால் அவள் ஒழுங்காக நடந்துக்க மாட்டேங்கிறா அப்படின்பா. அப்போ கூட கண்ணாடியில் சில கண்ணாடி கோளாறான கண்ணாடி இருக்கும், அதை பார்த்து நீ ஏன் குழம்பிக்கிற இல்லையா? அது பிம்பம் தானே, வாஸ்தவம் இல்லையே அப்படிங்கிற எண்ணம் வர வர படற்கையாக இருக்கிற சிந்தனை ஒடுங்க ஒடுங்க, பகிர்முகப்பட்ட சிந்தனை ஒடுங்க ஒடுங்க, அந்தர்முகப்படப்படத்தான் அந்த பிரம்மஸ்வரூபம் புரியும். ஏன்னா இங்கே தான் இருக்குது. நம்ம சத்குருநாதர் சொல்வார், மிருகநாபியுமே சுகந்து ஹேம்பர். கஸ்தூரி மானுடைய வயத்தில் வப கொழுப்பு இருக்குது, அது அதில் தான் அந்த கஸ்தூரிங்கிற சுகந்தம் இருக்குது. அது எங்கேருந்து அந்த வாசனை வருதுன்னு தெரியாமல் மான் காடு பூரா சுத்தம் எங்கேயும் வருது வாசனை, ரொம்ப நன்னா இருக்குது. எங்கேன்னு தெரியலையா, எங்கேன்னு தெரியலையா, எங்கேன்னு தெரியலையான்னு அலைன்னு அலையுமா, அலைஞ்சு விட்டு இனிமே நம்மால் ஆகாது, காலெலாம் வலிக்கிறது அப்படின்னு உட்காந்துருமா. உட்காந்து அந்த அசதினால் நல்லா மூச்சு விடும், மூச்சு விடத்த வாசனை இன்னும் பலமான வருது முன்னையை விட, எங்கேயோ பக்கத்தில் தான் இருக்குதுன்னு நினைக்குமா. அப்புறம் கண்ணை மூடி யோஜனை பண்ணுமா, பார்த்தா எனக்குள்ளேருந்தே தான் வருது, நானே தான் அது, என்னை விட்டு அது வேற இல்லைன்னு தெரிஞ்சுன்றோமா. சுவாமி சொல்கிறார், அநேகத்வ நீலே அநேகத்வ நீலே ஏகலே சாண்டிலே நிரஞ்சனிலே. அந்த ஒன்றுங்கிற ஐக்கிய பாவனை வர வர தெய்வங்கள் ஒன்றும், வெவ்வேறு குருமார்களாக தெரிகிற குரு தத்துவம் ஒன்றும், ஜீவ தத்துவம் ஒன்றும், பிரபஞ்சம் ஒன்றும், பேதம் இல்லை பேதம் இல்லை பேதம் இல்லைன்னு நினைக்க நினைக்க அந்த ஒன்றை நினச்சி ஒன்றில் ஒன்றாகி ஒன்றி போயிடுவேங்கிறார். ஏகத்துவ பாகத்தா அவகே சீலட்டிக்கே ஜே பாகே தித்துக்கே ரூபத்துஜே. ஒன்றாக பார்க்க கற்றுக்கோ, ஒன்றுக்கு மாறுபாடாக தோன்ற துவைத பாவனை, துவைத சித்தாந்தம் வேற, மத்வாச்சாரியால் துவைத சித்தாந்தம் வேற, துவைத பாவனை வேறுபாடான பாவனை அது, லட்டிக்கா விவகாரம் வம்பில் கொண்ட விட்டுடும். இருக்கிறது ஒன்றுன்னு தெரிஞ்சுக்கோ, தன்னை போல் பிறரை நிறைன்னு சொல்கிறோமே அதே தான் இது இல்லையா? ஜே பாகே தித்துக்கே ரூபத்துஜே. நீ யாரை பார்க்குறியோ வேறுபாடாக நினைக்கிறோ அவன் உன்னுடைய ஒரு அம்சம்னே நினச்சிக்கோ, உன்னுடைய ஒரு பகுதியினே நினச்சிக்கோ. எதையோ சாப்பிட்டுருக்கிற அவசரத்தில் பல்லு நாக்கை கடிச்சு கொடுத்துன்னா என்ன திமிரு தான் என் நாக்கை கடிப்பேன்னு ஒரு கல் எடுத்து தம்பல்ல யாரை உடச்சுப்பாளோ இல்லையா? உலகம் முழுதும் எனது அகமுறை காணவும் ஒரு நிலையை தருவாய் காஞ்சி காமேஸ்வரின்னு பாடினார் அகஸ்தியர். ஒன்றத்தவரை இன்னொன்னே இல்லையே, இன்னொன்னா தோன்றது எதுவோ, ஒரு குறைபாடு உள்ள ஒரு ஆசாமியாக தெரிகிறது கூட உன்னோட ஒரு அம்சமாக பார்க்க கற்றுக்கோ. பேதம் தெரியாது. உன் வீட்டு பொருளை இன்னொருத்தன் உடச்சுட்டா உனக்கு கோபம் வரும், உன் பிள்ளையோ உடச்சுட்டுனா குழந்தை தானே என்ன பண்ணுவோம்னு பேசாமல் போயிடுவேன். விஷயம் என்னமோ ஒன்று தானே, சாமான் போச்சோ இல்லையோ. இப்போ பார்க்குற விதம் தானே மாறுறது. அந்த அநேகமாக பார்க்கறத நிறுத்திக்கோ, இருக்கிறது ஒன்றும் அது நான்கிற உணர்வு, இந்த உணர்வுக்கு காரணமான பிரம்மம்னு நினச்சிக்கோ. மணே கோரா கும்பாரியக்கா நாமதேவா துமா ஆமா நாவ கச்சே போன. நாமதேவ் நீ கேட்குற கோரா கும்பார் நான் சொல்கிறேன், இது விவகார திருஷ்டி. வாஸ்தவத்தில் நீ கேட்கவும் இல்லை, நான் சொல்லவும் இல்லை, நீ நாமதேவும் இல்லை, நான் கோரா கும்பாரும் இல்லை.
இதில் நாம்தேவ் யாருன்னு நீ நான் தான் சொல்கிறேன், கோரா கம்பாரியான்னு நான் தான் சொல்கிறேன். எதை சொல்கிறோம்? இந்த மாம்சபிண்டத்தையா? ரெண்டு தானே இருக்குது, உள்ளுக்குள்ளே விட்டல் இருக்கார், வெளியில் மாம்சம் இருக்குது. இந்த மாம்சம் நான் இல்லை, உள்ளுக்குள்ளே இருக்கிற விட்டல் நான்னு இன்னும் நான் உணரலை. அப்போ நான் யார்? அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இல்லையே, அது ஒரு அபத்தமான கட்ட வார்த்தை இல்லையோ? தபோவனத்தில் புஸ்தகங்கள்லாம் அடுக்க சொன்னார் சுவாமி ஒரு பக்தரை. அவர் அங்கே புஸ்தகங்கள்லாம் அடிக்கிட்டு இருந்தார். அது ரமண மகரிஷியுடைய கோ அகம் அப்படிங்கிற புஸ்தகம் இருந்தது. கோ அகம், நான் யார், ஹூ அமை அப்படிங்கிற புக். அது அவர் சும்மா ரெண்டு பக்கம் படிச்சுட்டு அடுக்கிறது நடுவில் படிச்சுட்டு இருக்கார். சுவாமி அங்கேருந்து வந்துவிட்டார். குருநாதர் சுவாமி வந்தோடனே ஏந்து நின்னார். அந்த புஸ்தகத்தை இப்படி வாங்கி பார்த்தார். கோஹம் அப்படின்னு படித்தார் சுவாமி. படிச்சுட்டு அந்த ஷெல்ஃபில் வைக்கிறார். நாஹம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். நான் யார், நான் இல்லை அப்படின்ட்டு போயிட்டார். அதான் பதில். இந்த நான்கிற வார்த்தைக்கு அர்த்தமாக உடல் என்ற போர்வைக்குள் ஒளிர்கின்ற நான் யார நரரூபமாய் வந்த நாராயணன் நான்கிற ரகசியர். நான் இஸ் ஈக்குவல் டு பகவான். அதுதான் அகம் பிரம்மாஸ்மியுடைய ரியல் மீனிங். அதுதான் அகங்கிற வார்த்தைக்கு பிரம்மம்னு அர்த்தம், இந்த உடம்புன்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா இதால் எதுவுமே பண்ண முடியாது, பார்க்க முடியாது, பேச முடியாது. அந்த ஒரு நிலை வருமே, அது எல்லாருக்கும் உண்டு தானே. அப்போ பார்த்தது எது, பேசினது எது, பாடினது எது, உண்டது எது, உணர்ந்தது எது அப்படின்னா பிரம்மம். அதுதான் பகவான். நான் அப்படின்னா பகவான் அர்த்தம். நான்னா மனுஷன்னு சொன்னால் அர்த்தம் தெரியல, அபத்தம்னு அர்த்தம். அந்த நிலையில் இருந்து பார்க்கணும்பான்னு சொல்கிறார். இப்படி 17 அபங்கம் இருக்குது. இதுக்கு உபன்யாசம் பண்ணால் நாமதேவர் சரித்திரம் நான் சொல்ல முடியாது. ஆனால் ஆனந்தமாக இருக்கு கேட்கறதுக்கு இல்லையா? சாரமாக சொல்லிட்டு போனால் கூட நேரம் ஆகிடும். அடுத்ததில் சொல்கிறார், நான் சும்மா ரெண்டு ரெண்டு லைன் மட்டும் சொல்லிட்டு போகிறேன். ஜய ஜய ஜனகூட்ட, ஜய ஜய ஜனகூட்ட, அனுஹாத ஜங்கட நாத கர்ஜே போலா புண்டலீக வரத ஹரி விட்டால பண்டரிநாத பகவானுக்கு ஜெய் அப்படின்னு எல்லாரும் கத்துறா. நாமதேவா விட்டல் விட்டல் விட்டல்னு பாடுறா. ஜம்முன் இருக்கு பஜனை. கோவிலில் சுவாமிக்கு பூஜை பண்ணிச்சா டங் டங் டங்னு மணி அடிக்கிறா. ஆனந்தமா இருக்கு. எல்லாம் முடிஞ்சவனும் ஒரு அமைதி இருக்கு பத்தியா, அது அதை விட ஆனந்தம். ரெண்டு நாமாவளிக்கு நடுவில் ஒரு அமைதி இருக்குது, அதை கவனி. ஒரு விட்டலுக்கும் ஒரு விட்டலுக்கும் நடுவில் ஒரு அமைதி இருக்குது, அதை கவனி. எண்ணங்கள் வரிசையாக மனசுலேருந்து வருது பற்றியா, ஒரு எண்ணத்துக்கும் ஒரு எண்ணத்துக்கும் நடுவில் ஒரு இடைவெளி இருக்குது, அதை கவனி. அப்படி கவனிச்சுட்டு இருந்தால் எங்கே நாதம் ஒடுங்கிறதோ அந்த ஒடுங்கிற இடத்த கவனிங்கிற. நாதபிந்து கலாதி நமோ நமோங்கிறது இதுதான். அடுத்த அபங்கத்தில் சொல்கிறார், ஒரு நதியானது ஓடி வருது பத்தியா, எப்படி ஓடி வருது பார். எங்கேயோ யாரையோ பார்க்கறதுக்கு அவசரமாக வரா மாதிரி தக்க 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 தக்கன்னு ஓடி வருது. மலைகளில் ஏறி பாறைகளில் மோதி விழுந்து வாரிண்டு வருது. அந்த மாதிரி ஒரு ஒரு நதியும் இருக்கும்போது இது என்ன நதி, இங்கேருந்து வருது, உற்பத்தி ஆறுதுன்னு சொல்லுவாள். இந்த ஓட்டம் சாட்டம் எல்லாம் எது மட்டுக்கும்னா சமுத்திரத்தில் போய் கலக்கிற மட்டுக்கும். கலந்ததுக்கப்புறம் என்னன்னா அந்த நதி இல்லை. சமுத்திரத்தில் எல்லா நதியும் இருக்குது. என்ன நதின்னு, எது காவேரி எது கங்கைன்னு பிரிக்க முடியுமோ? முடியாது. அப்போ அந்த நதியுடைய மோட்சங்கிறது என்ன? தான் அற்று போவது, சமுத்திரத்தோடு கலக்கிறது. நாமதேவா அப்படி தேகாபிமானம் தாண்டி நான்கிற உணர்வு தாண்டி பகவானோட இரண்டரை கலந்து கலந்துட்டேங்கிறது கூட தெரியாத நிலை இருக்குவர். அதுதான் முக்தி, அதுதான் மோட்சம், அதுதான் ஜீவன் முக்தி. அப்படி சொல்லிகிட்டே போகிறார். சரித்தேச்சா ஓகஸ் சாகரி ஆட்டலா விதேகி பேட்டலா மனாமன அப்படின்னு சொல்லி அதில் சொல்கிறார். நாஹி திவச ராத்தி நாஹி குளையாத்தி நாஹி மாயா பிராந்தி அவகேச்சி மணே கோரா கும்பாரு பரியசி நாமதேவா சாப்பிடலா டேவா விஸ்ராந்தி. தூங்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரே கச்ச 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 கச்சு ஜனங்கள் நடமாடினு பேசியிருக்கேன். அங்கே படுத்துப்பியோ மாட்டேன். ஏன், தூக்கம் கெட்டு போயிடும். எங்கே படுத்துப்பேன்? அமைதியாக யாரும் இல்லாத இடத்துல படுத்துப்பேன். ஆ, அந்த யாரும் இல்லாத எண்ணம் இல்லாத ஒரு இடம் இருக்குது பற்றியா, நான்கிற உணர்வு கூட இல்லை, அங்கே படுத்துக்கோ. தூங்கிட்டே வச்சுக்கோ. ஏன்,
பகல்லையும் தூங்குறவன் இருக்கான், ராத்திரியும் தூங்குறவன் இருக்கான். தூங்கினதுக்கு அப்புறம் தூக்கத்தில் இருக்கும்போது அவனுக்கு அது ராத்திரின்னு தெரியுமா பகல்னு தெரியுமான்னு கேட்குற. நாஹி திவச ராத்தி நாஹி குல யாதி. முடிச்சுட்டு இருக்கிறத, நீங்கள் என்ன ஜாதி சார், நான் என்ன ஜாதி, இன்ன குலம், இன்ன கோத்திரம், அவன் அந்த ஜாதி சொல்கிறேன். தூக்கத்தில் இருக்கிறத நீ என்ன ஜாதின்னு உனக்கு தெரியுமா? நீ கட்டின்னு இருக்கிறது பட்டு வேஷ்டியா துண்டானாவது உனக்கு தெரியுமா? அப்போ விவகார புத்தி வரும்போது, மனசு உலகத்தோட சம்பந்தப்படும் போது தான் இத்தனை விஷயமும் வருது. இதை தாண்டி தூக்கத்துக்கு போயிட்டாலே நமக்கு தெரியறதில்ல. அது தூக்கங்கிறது அறியாமையினால் அந்த ஆனந்தம் தெரியாமல் போயிடுறது. அது நல்ல பிரஜையோட தியானத்தில் சமாதியில் அந்த அனுபவிக்கும் பொழுது அனுபவிப்பவன் இல்லாமலே போயிடுறாங்கிறத யார் என்ன ஜாத்தியப்போ? அது என்ன ராத்திரியா? ராப்பகல் இல்லாத வெட்ட வெளியில் என்னை ரமித்திட செய் குருநாதான்னு வருது. இதே தான் எல்லா விஷயமும் ஒன்று தான் எல்லாரும் சொல்கிறது. அப்படி நாமதேவருக்கு உபதேசம் பண்ணிட்டே போகிறார். இந்த நிலை எப்படி வரும்னா, நிர்குணாச்சே பேட்டி ஆலோ சகுண சங்கேங்கிறார். பகவான உருவத்தோடு வழிபட வழிபடத்தான் உருவம் தாண்டின நிலைக்கு நீ போவே. நீ பகவானுக்கு ரூபம் இல்லையான்னு கோவிலுக்கு போகிறது கும்பிட்றதையும் நிறுத்தாத, அப்போ நாஸ்திகனாக போயிடுவேன். நிறைய பேர் எங்கிட்ட ஆர்கியூ பண்ணுவான், சுவாமிக்கு ஒரு ரூபமே கிடையாது என்ன, அப்புறம் எனதுக்கு விக்கிரத்தை வச்சு பூஜை பண்ணுறோம் கோவிலுக்கு போகிறோம், அதெல்லாம் வந்து சைல்டிஷ் பிளே இல்லையோ அப்படின்பா. வாஸ்தவம் என்ன தெரியுமோ, அவர் இருக்கார் நீ இல்லை, நீ இருக்கேன்னு சொல்லிட்டு அவரை இல்லைங்கிற, இது எவ்வளோ அபத்தம் இது. நம்ம தான் இல்லை, இது பொய், அது நிஜம், அது தெரிஞ்சுக்கணும்னு தான் சொல்கிறார் அவர். அப்படி சொல்லி அவருக்கு நிறைய ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த கோரா கும்பார் நாமதேவர் இது தனியாக அனுபவிக்க வேண்டிய விஷயம். பெங்களூரில் அவர் ரொம்ப கேட்டுண்டான்னு ஒரு தினம் உபன்யாசம் பண்ணினோம், அதை தனியாக கிடைக்கிறது நமக்கு. அது சொல்கிறார், ஒருத்தர் நமஸ்காரம் பண்ணுறா, யார் பண்ணுறா யாரை பண்ணுறா, வந்தாவே கவனாசி நிந்தாவே கவனாசி, வந்தாவே கவனாசி நிந்தாவே கவனாசி. திட்டுறவன் யாரு, யாரை திட்டுறான், மேலே காச்சா தொங்குறது. உன்னை திட்டினா என்ன சொல்லிட்டான் பாருன்னு வருது. யாரோ யாரையோ திட்டினா அவன் ஏதோ சண்டை போடுறான் நமக்கு என்ன அப்படிங்கிற. ஏன் உன்னை திட்டினா உனக்கு அப்படி போக தெரியல? வந்தாவே கவனாசி நிந்தாவே கவனாசி. நமஸ்காரம் பண்ணுறவன் யாரை பண்ணுறான், உனக்குள்ளே இருக்கிற பிரம்மத்தை பண்ணுறான். திட்டுறவனு உன்னை திட்டுறான் ஏன் எடுத்துக்கிற, எப்படி இருக்கணும் தெரியுமா? லிம்பாவே ககனாசி கவன லிம்பி. ஆகாசம் இருக்கோ இல்லையோ, ஆகாசத்தில் நான் ஒரு பொட்டு வைக்கணும்னு ஆசைப்படுறேன்னு ஒருத்தன் வைக்கிறான், முடியுமோ? கரிய பூசணும்னு நினைக்கிறான், முடியுமோ? சந்தனம் தடவணும்னு நினைக்கிறான், முடியுமோ? ஏன் முடியாது? ஆகாசம்னு ஒன்று இல்லவே இல்லை. ஆகாசம்னு ஒன்று இல்லவே இல்லையா? இருக்கு, எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது, அதுக்கு தனியாக ஒரு இருப்பு இல்லை. அப்படி ககனமாக நீ போயிடு. யாருது உன்னை பாதிக்கும்? வெள்ளை மேகம் போகும், கருப்பு மேகம் போகும், மழை கொட்டும், வெயில் அடிக்கும், ஆகாசத்துக்கு பாதிப்புண்டோ? அப்படி ஆகாசம் போல துக்கா ஏவட ஆகாசன்னு அவரே பின்னாடி சொல்கிறார். அப்படி ஆயிடு. லிம்பாவே ககனாசி கவன லிம்பி, நாஹி ஜயா ரூப நாஹி ஜயா டாவ. இது என்னோட வடிவம் அப்படின்னு நினைக்கிற பத்தியா, அது இல்லை. ஏன் இல்லைன்னு சொல்கிறேன் தெரியுமா? கர்ப்பத்தில் இருந்தபோது ஒரு ரூபத்தில் இருந்த, வெளியில் வந்தவனும் ஒரு ரூபமான, அப்புறம் கொஞ்சம் குழந்தை தவழற குழந்தையாக இருக்கிறத ஒரு ரூபம் வந்தது, அதுக்கப்புறம் இளைஞனானா ஒரு ரூபம் வந்தது, அப்புறம் நடு வயசில் ஒரு ரூபம் வந்தது, கழுடு தட்டினா ஒரு ரூபம் வரும், பொணமானா ஒரு வடிவம் வரும், அப்புறம் சாம்பலாக போயிடும். உலகத்தை விடு, உன்னோட இத்தனை வடிவங்களில் எது உன் வடிவம்னு கேட்டார் இல்லையே. இதில் எது நீ? கர்ப்பம் தரிக்கிறதுக்கு காரணமான கரு நீயா, முடிஞ்சு போன சாம்பல் நீயா, நடுவில் இருந்த ரூபபேதம் நீயா? நம்மளோட விதவிதமான ஃபோட்டோவே எடுத்து பார்த்தா ஒரு வயசில் இருந்த உடம்பு இன்னொரு வயசில் நமக்கே இல்லையே, உண்டா இல்லையா? அப்போ இத்தனை வயசில் இருந்த உடம்பும் நான் நீ புரிஞ்சுக்கிறது போல் இத்தனையாக இருக்கிறதும் ஒன்றுன்னு புரிஞ்சுக்கோங்கிறார். அப்போ உன்னோட வடிவம் எது? இது எங்கள் ஊர் சார், எங்கள் ஊர் மனுஷன் அப்படிங்கிற, எது உன் ஊர் இல்லையா? நாஹி ஜயா ரூப நாஹி ஜயா டாவ, தேச்சி வியாழே சாங்கத்தசே சர்வ, ஜீவனி சந்திர பிம்ப பிம்பலே பைசாச்சே,
பரிநாகித்தே நிதம்பிலே ஜவளே தேவி. அங்கிருந்து சந்திரபிம்பம் அப்படி விழுறது குளத்துல, அழகா இருக்கு பாக்கிறதுக்கு. நிஜம் சந்திரபிம்பமோ சந்திரமோ, சந்திரனோ அது தொட முடியுமோ உன்னால? தொட்டா ஜலத்தில் அப்படியே ஆடும். குழந்தைக்கு வேணால் வேடிக்கை காட்டலாம், பற்றி அது நிலா கீழே இறங்கி வந்துடுத்துப்பார் அப்படின்னு சொல்லலாம். அது நிஜம் இல்லையான்னு உனக்கு தெரியும் இல்லையா? அப்படி பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தோட நிழலும் விழுந்திருக்கு ஜலத்தில். அந்த மரத்தில் ஒசரமாக ஒரு பெரிய பழம் இருக்குது, அந்த பழம் உனக்கு எட்டலை. இப்போ குளத்தில் இருக்கிற பழம் எட்டுறது, எடுத்து சாப்பிட முடியுமோங்கிறார். ஏன் தோற்றம் மாத்திரம்தான், அது நிஜம் இல்லை. அது மாதிரி உலகமே தோற்றம் மாத்திரம்தான், நிஜம் இல்லை. உன்னோட அனுபவம் எல்லாம் கனவு, சொப்பனம். கனவு காணும்போது கனவுன்னு தெரியாது, முழிச்சுண்டாதான் தெரியும். அப்படி ஞானம் வந்தாலொழிய இது கனவுன்னு தெரியாதப்பா. மணே கொரா கும்பாரு நாமையா ஜீவலகா ஆலிங்கன தேகா மாய பாப. ஏ நாம்தேவ், மை டியர் மோஸ்ட் ஃப்ரெண்ட் ஜீவலகா அப்படிங்கிறார். நான் குரு சிஷ்யன்லாம் சொல்லாத, கிட்டவா ஆலிங்கனம் பண்ணிக்கோ அப்படிங்கிறார். அப்படியே அழறார் நாமதேவர். இப்போ ஏற்பட்ட பிரம்மஜானி சர்வசாதாரணமாக சொல்கிறாரு. உன் பேர் என்ன? நாமதேவ். செல்லம்மா அப்படி கூப்பிடுவா, நாமான்னு கூப்பிடுவா. அப்போ அந்த நாமாங்கிறது உன் ரூபம்னு நினைக்கிறேன் இல்லையா? நாம ரூபம் கடந்த ஒரு சுரூபம் இருக்குது, அதுதான் நீ. இதெல்லாம் ஆவரணம். நாம ஐசே நாம துஜியா ஸ்வரூப, நாம ஐசே நாம துஜியா ஸ்வரூப, ஆவரண ஆரூபா கோணட்டேவி. ஒரு பலாப்பழம் வாங்கணுந்தா, இது என்னது வர்ற வழியில் வித்துன்னு இருந்தால் வாங்கிட்டு வந்தேன். இந்தாங்கோ சுவாமி நேவேத்தியம் பண்ணுங்கன்னு கொடுக்குறா பலாப்பழம். சாமி நேவேத்தியம் பண்ணணும், எப்படி பண்ணுவேன்? அப்படியே பண்ணுவேன். மேலே இருக்கிற அந்த தோலை வெட்டி எடுத்துடணும், அந்த முள்ளு முள்ளாக இருக்கிறத. அப்புறம் நார் நாராக இருக்கும் முள்ளை, அதெல்லாம் எடுத்துடணும். அதுக்கப்புறம் அந்த சுளையும் எடுக்கணும். அப்புறம் அதுக்குள்ளே ஒரு கொட்டை இருக்குது, அதையும் எடுத்துடணும். இதை சுவாமிக்கு நேவேத்தியம் பண்ணணும். இதை பலாச்சொலை அப்படின்னு சொல்கிறோம், அதை பலாப்பழம்னு சொல்கிறோம். இதில் பலாங்கிறது எது? இதுதான், அது அல்ல. ஆனால் இது சாப்பிட்றதுக்கு ஒரு கவரேஜ் மாதிரி அது இருக்குது. மேலே ஒரு தோல், உள்ள ஒரு நார், அப்படி இருக்கிறது போல் அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், இப்படி கோஷங்கள் இருக்கு இல்லையா? இதெல்லாம் தாண்டினா உள்ள ஒரு சொலை இருக்கு பார், அதுதான் நீ. தூ குஹ்ய சைத்தன்ய நித்ய வஸ்து ஜான ரஹித காரண ஸ்வயம் பிரகாஷ. ரமண பகவான் சொல்லுவார், ஒரு அறைக்குள்ள ஒருத்தன் போனா, ஏதோ சாமான் எடுக்கணும்னு போனா, விளக்கு போயிடுத்து, இருட்டாயிடுத்து. இப்போ வெளிச்சம் வர்றவரில் அந்த அறையில் என்னென்ன சாமான் இருக்குதுன்னு அவனுக்கு தெரியாது. எதை எடுக்கிறதா இருந்தாலும் அவனுக்கு அவசியமாக வெளிச்சம் வேணும். எது எங்கே இருக்குதுன்னு யாராவது கேட்டாப்பா, அந்த இடத்துல அது இருக்கா? தெரியாதுப்பா, இருட்டாக இருக்குது, கொஞ்சம் அப்புறமா சொல்கிறேன் அப்படிமா. அப்போ அந்த இருட்டில் கூட ஒரே ஒரு வஸ்து இருக்கிறதுக்கு அவனுக்கு விளக்கு வேண்டாம், வெளிச்சம் வேணாம். எதுன்னு அவன் இருக்கிறதுக்குங்கிறவர், நீ இருக்கியா நான் இருக்கேன் இங்கே அப்படிங்கிறான். அதுக்கு எப்படி வெளிச்சமே வேணாமே? என்ன சுயம் பிரகாசமான ஆத்மாவான், தான் இருப்பது தனக்கு தெரிவது போலங்கிற ரமண மகர்ஷி. அப்படி சுயம் பிரகாசமாக நீ இருக்கே நாமதேவா, நீ குஹ்யமான சைத்தன்ய நித்திய வஸ்து, ஆதார வஸ்து எதுவோ அதுதான் அந்த பிரம்மம், அதுதான் நம்முடைய நிஜஸ்வரூபம். இந்த உடம்பு வந்து பொய் போலியப்பா, ஆவரணம், வெளியில் சுற்றி இருக்கு அவ்வளவுதான். கோவிலுக்குள்ளே போகிறோம், முதல் பிரகாரம், ரெண்டாவது பிரகாரம், ஸ்ரீரங்கம் போனால் சத்த பிரகாரம் இருக்கு, எல்லாம் தாண்டினா உள்ள பெருமாள் இருப்பார் இல்லையா? அது மாதிரி இதெல்லாம் தாண்டி 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 உள்ளே போக, கடந்து உள்ளே போனால் கிடைக்கும் பிரம்மம் கடவுள் அப்படிங்கிறது அதுதான் நீ. யாகி சப்தா மா ஜீவாச்சே நலாகே மார்க பைகாலாகே நிர்தாரிதா மணே கோரா கும்பாரு ஆத்மயா நாமதேவா சித்ரூப அவகா திசிசாச்சே. பத்து திசைகளையும் எது பரவி இருக்கோ அந்த பரம்பொருளே நமக்குள்ளேயும் இருக்கு. அது இல்லாமல் நாம தனியா இல்லை. நம்முடைய இருப்புங்கிறத தேக புத்தியோட பார்க்குற அந்த எண்ணம் நகர்ந்துட்டா எது மிச்சம் இருக்கோ அது சொச்சமான பிரம்மமே. சுவாமி அழகாக சொல்வர், நான் தான்னு சொல்கிறான். இந்த நான் போனால் மிச்சம் இருக்கிறது தான், தானாகிறது தான் பிரம்மம்னு சொல்லுவார் சுவாமி. கோவிலில் இருக்கிறது சாமிங்கிறான், கும்பிடுறது ஆசாமிங்கிறான், என்ன வித்தியாசம்? ஆங்கிறது, ஆங்கிறது ஆணவம், அது போனால் இவனும் சாமி தாங்கிற, இவ்வளோதான் விஷயம். இது சுருக்கமாக குருநாதர் சொல்கிறார். இப்படி 17 அபங்கத்தில் ரொம்ப அற்புதமான விளக்கங்கள்.
எனக்கு இது சொல்லிகிட்டே இருக்கணும் போல தான் இருக்குது. ஆனால் மணியாக எடுத்து இன்னும் ரெண்டு நாளில் சரித்திரம் முடிஞ்சாகணும். வாஸ்தவமாக ஒரு 14-15 நாள் சொல்லணும். பெங்களூரில் சொன்னதோட சீடி இருக்குது. 40 மணி நேரம் நாமதேவர் அவருடைய கூடவர்களுக்கு இருக்கிற சரித்திரம் உபன்யாசம். அப்படிலாம் ஏகாந்தமாக உபன்யாசம் பண்ணுறதுக்கோ அதை அனுபவிக்கிறதுக்கோ அவகாசம் நமக்கு கிடைக்க மாட்டேங்கிறது. அப்படி இருந்தால் தான் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கொள்ள முடியும். அதுக்கப்புறம் இவரோட நிலைமை எப்படி ஆயிடுத்து, கோரா கும்பார்ட்டேந்து பிரியாது விடைபெற்று கொண்டார். ஒரு உத்தம ஞானிட்ட ஒரு சிஷ்யன் வந்து உங்களுக்கு நான் என்ன குருதட்சணை கொடுக்கணும்னு கேட்க முடியாது. ஏன்னா அவர் கற்றுக் கொடுத்த ஞானத்துக்கு நீ எது கொடுத்தாலும் ஈடாகாது இல்லையா. அப்போ குரு சொன்னாரா சிஷ்யன்ட்ட, நான் சொன்னதை நீ வாழ்க்கையில் கடைப்பிடிச்சு அதுவாகவே ஆனேன்னு அதுதான்ப்பா தட்சிணேன்னு சொன்னார். நான் சொன்னதுக்கும் வாழ்க்கைக்கு சம்மந்தம் இல்லாமல் போயிடுத்தா அது குரு தட்சிணை ஆகாதே. உலக விவகாரம் உன்னை அந்த ஞானத்துலேருந்து விளக்கிடும், விளக்காதபடிக்கு நீ அதில் உறுதியாக இருந்தால் அதுவே நீ எனக்கு கொடுக்குற தட்சிணேன்னு சொன்னாரான் குருநாதர். இந்த நிலை ஏற்பட்டதுனாலே பிற்பாடு குருவுக்கு சிஷ்யன் பட்ட கடன் கடன் தான், அம்மாவுக்கு பட்ட கடன் கடன் தான், அப்பாவுக்கு பட்ட கடன், இதெல்லாம் நிவாரணம் பண்ண முடியாது. ஆனால் சந்தர்ப்பம் கிடைக்கிறத கைங்கரியம் பண்ணுறதுக்கு விடக்கூடாது. பகவான் பின்னாடி சரித்திரத்தில் பின்னாடி வந்தாலும் இப்போ சந்தர்ப்பம் இருக்கிறதுனால சொல்லிடுறேன். கோராகுமார் சரித்திரம் எல்லாருக்குமே தெரியும். அவர் தன்மயமாகி நாமசங்கீர்த்தனம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது கடத்தருவுக்கு போயிருந்த மனைவி திரும்பி வர்றதுக்குள்ளே தவழ்ந்துன்னு இருக்கிற குழந்தை ஹரி அப்பாவோட காலை பிடிக்க, குழந்தை காலை பிடிச்சுருக்கான்னு கூட தெரியாமல், ஏன்னா தேகாதீத நிலையை பற்றி இவ்வளோ சொல்கிறார், அவர் எப்படி இருந்திருப்பார், காலை தூக்கிடவே அந்த குழந்தை அந்த சேர் மண்ணு மிதிச்சுன்னு இருக்கார் பானை பண்ணுறதுக்கு, அதில் விழுந்து அவரால் துவைக்கப்பட்டு துவம்சம் ஆயிடுத்த. அதுக்கப்புறம் திரும்பி வந்து அவள் வருத்தப்பட்டு குழந்தைய தேடி காணுமேனு பார்த்து, இப்படி கூடவா பிரஜை இல்லாத ஒரு பஜனை பண்ணுவேன், நீயாச்சும் உன் பாண்டங்கனாச்சும் தொலைச்சி படுறேன் பார்ப்போம் விட்டன அப்படின்னு அவள் வந்து சுவாமியவே உடைக்க போக, அந்த அபச்சாரம் அந்த பாபம் அவளுக்கு வருமே, பகவத் அபச்சாரம் பண்ணக்கூடாது, அதுக்காக இவர் வந்து அவளை வெட்டுறதுக்கு போக பயந்து போய் இவள் பாண்டங்கன் மேலே ஆணை என்ன தொடாதீங்கன்னு சொல்ல ஒரே வீட்டில் இருந்து கொண்டே அவளை மட்டுமில்லை அவள் தொட்ட பொருளை கூட தொடாதபடிக்கு இருந்துருந்தார். குழந்தையும் போயிடுத்து வம்சவிருத்தியும் இல்லை இப்படி ஆயிடுத்தேன்னு துக்கப்பட்டு இந்த விஷயம் வெளியில் தெரியாமல் மறைச்சிருந்த அவள் தன் தகப்பனாருக்கும் எதுவாக வந்து குழந்தை ஏதோ போயிடுத்து என்னோட பாபம் அது போயிடுத்து அஜாக்கிரதையாக இருந்துட்டேன், அவர் ஒரு மகான் ரொம்ப நல்லவர் அவர் தனியாக கஷ்டப்படுறார் பாவம், நான் அந்த துக்கத்தில் இருக்கேன் என்னால் துக்கத்துலேருந்து மீள முடியல, அதனால் என் தங்கையை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோன்னு சொல்லி ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்க இவர் முதல்ல ஒத்துக்க மாட்டேன்னு சொல்ல அவர் காலில் விழுந்து அப்பாட்டை இப்படி இல்லாமல் சொல்லி சமாளிச்சிருக்கேன், போன குழந்தை இவ வயத்தில் பிறக்கும்னு நான் நினச்சிப்பேன், அப்படியாவது எனக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கக்கூடாதான்னு சொல்லி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சார். அவள் வச்சு வச்சா அவன் சந்தீபாய் முதல் மனைவி அங்கே போய் கல்யாணம் ஆன உடனே மாமனார் என்ன பண்ணார், நீங்கள் அவ்வளோ நன்னா நடத்துகிறலாம் என் பொண்ணு சொன்னால் அவளை நடத்துகிற மாதிரியே இவளையும் நடத்துகிறேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்கன்னு ரொம்ப சந்தோஷம் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டார். ரெண்டு பேருமா சேர்ந்து அந்த பக்கம் இருக்கோ நான் இந்த பக்கம் இருக்கேன்னு விட்டார். அப்போ தன் தங்க வாழ்க்கையும் பாழாக போயிடுத்தேங்கிற எண்ணத்தில் ஒரு நாள் அவர் தூக்கத்தில் படுத்து கொண்டு விட்டலனை தியானம் பண்ணிட்டு நாமசங்கீர்த்தனத்தில் பாண்டங்கன் ஆடுறதாகவும் அவன் கையை பிடிச்சின்னு தான் சுற்றுறதாகவும் நினச்சிட்டு பாவத்தில் இருக்கிறவரை இவா ரெண்டு பேரும் ஸ்பர்சிக்க போக தூக்கம் கலைஞ்சு அவர் எழுந்திருந்து இப்படி பண்ணிட்டேளேன்னு அவளை நிந்தனை பண்ணலை, நீங்கள் தொட்டுவிட்டாலும் இந்த கை சத்தியத்தை மீறெடுத்து கைக்கு தண்டனை கொடுக்குறேன்னு அந்த பிடி இல்லாத அருவாளை விளக்கு வைக்கக்கூடிய தூணில் இருக்கிற துவாரத்தில் சொருகி ரெண்டு கையையும் அதில் அடிச்சுண்டு துண்டாக்கின்னு விட்டார் கையை. அப்போ அவரை தொடவும் முடியாது, தொட்டா என் பிராணனை விட்டுருவேங்கிறார். கதர்றாவா ரெண்டு பேரும் பாண்டுறங்க, நீ பார்த்துட்டு தான் இருக்கியா, நீ தன்னால் சங்கீர்த்தனம் பண்ணுறாரேன்னு கதற ஏதோ அவ பந்து போல பகவானும் ருக்மணி பாயும் பக்ஷராஜனான கருடன் ஒரு கழுதியாகவும் அந்த வீட்டுக்கு வந்து அவருக்கு மருத்துவம் பண்ணதோடு இல்லாமல் அத்தனை சுசுரூஷையும் பண்ணி அவரை குளிப்பாட்டி விட்டு சாதம் பிசைஞ்சு ஊட்டி விட்டு ஊட்டும்போது சிந்தரத பிரசாதமாக தான் சாப்பிட்டு அவர் கைகால் பிடிச்சு விட்டு அவர் கைங்கரியம் பண்ணி ருக்மணி பாய் வந்து இவா ரெண்டு பேருக்கு கைங்கரியம் பண்ணி இதெல்லாம் பின்னாடி நாமதேவரே பாடுறார், இப்படி கூடவா நீ பக்தானுக்கு நீ கைங்கரியம் பண்ணவே பாடுறாங்க, அவன் கருணைக்கு எல்லாம் இல்லையாங்கிறார். அப்போ இந்த கை முண்டமான கையோடையே தான் வாழ்ந்துட்டு இருக்கார், எப்பனே பாண்டங்கன் போலவே வந்து எனக்கு கிருபை பண்ணுறியப்பான்னு அவன்கிட்ட சொல்லிட்டுருக்கார். ஆஷாட ஏகாதசிக்கு போகணும்னு ஆசைப்படும் போது இவரை குடும்பத்தோடு பகவான் அழிச்சுட்டு போகிறான்.
நடுவில் ஒரு தரம் ஞானதேவர் நாமதேவர் ரெண்டு பேரும் இவா ஊருக்கு வரும்பொழுது இதை காட்சியை பார்க்குறா, இந்த ரகசியத்தை சொல்லாதேன்னு ஜாட காட்டுறான் விட்டல். அப்போ இப்படி கூடமா நீ கைங்கறி பண்ணுவேன் பாடுறார். அப்போ தான் அதுக்கப்புறம் அங்கே பண்டரிபுரம் போன உடனேயே நாமசங்கீர்த்தனம் அற்புதமாக நடக்க பஜனை சம்பிரதாயத்தை டக்கு டக்கு டக்குன்னு ஜாலரை எடுத்து கொடுப்பா எல்லாருக்கும் போட சொல்லி. இவர் ஜாலரை வாங்கி போடுறவர் தான் கோரா கம்பர். அது வரல சுகதுக்கங்கிற எண்ணம் இல்லாமல் இருக்கிறவர். அன்றைக்கி அத்தனை பேரும் பஜனை பண்ணும்போது இந்த கை முண்டமாக போயிடுத்தே, என்னால் தாளம் போட முடியலையே அப்படின்னு அழுது, பரவாயில்ல முண்டமான கையாலேயே போடுறேன் விட்டலா அப்படின்னு போட கை வளர்ந்தது. அத்தனை பேரும் பார்க்க முடியாது, இதுக்கெல்லாம் அபங்கம் இருக்குது, தனித்தனியாக சொல்லிட்டு போகணும். அதுக்கப்புறம் எல்லாரும் இந்த காட்சியை பார்க்குறா, நாமதேவரை கோரா கம்பரா ஆலிங்கனம் பண்ணிக்கிறா. அப்போ சந்திபாய் அங்கேருந்து வந்து நமஸ்காரம் பண்ணி கேட்குறா நாமதேவர்கிட்ட, அண்ணா அவர் கை கிடச்சது ரொம்ப சந்தோஷம், பாண்டவங்கன் சத்தியம் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், என் செத்து போன குழந்தை என் குழந்தை எனக்கு கிடைக்கணுமே, இது பண்ணுவாரா அவங்க விட்டல் பண்ணுவாரான்னு சொல்ல, தாவரே பாண்டுரங்கா பக்தாச்சியா அந்தரங்கான்னு ஒரு அபங்கம் அது உருகி பாட, ஏக்குலத்தா ஏக்கபுத்திரங்கிறார், ஒரு குழந்தைப்பா குலக்குழந்தா இருக்குது, அந்த குழந்தை பொழைச்சானே என்ன பண்ண போகிறான், உன் பேர் தானே சொல்ல போகிறான், பாகவதர் பிள்ளை என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்ல, அத்தனை வயசு தனக்கு அந்த காலத்துக்கு அப்புறம் அது வளர்த்து என்னவோ அந்த வளர்த்தியோடு வந்து அம்மா புடவை வச்சு அம்மான்னு இழுக்கிறது அது ஹரி அந்த குழந்தை. அப்போ சந்தோஷப்பட்டார், எனக்கு இந்த ஞானத்தை உபதேசம் பண்ணின குருவுக்கு ஒரு கிஞ்சித்து கைங்கரியம் பண்ண எனக்கு பாக்கியம் கிடச்சதேன். அது காலத்தில் பின்னாடி வரக்கூடிய விஷயம், இப்போ தீர்த்தாவளி தான் நடந்துட்டுருக்கு, இருந்தாலும் சந்தர்ப்பம் இருக்கிறதுனால சொல்லிடுறேன். இப்போ அந்த ஞானம் அடைஞ்ச நிலையில் எங்கும் பகவானையே பார்க்கறதுனால தனியாக போய் பகவானை பாடணும்னு கூட தோணாதபடியான ஒரு நிலையில் இருக்க விட்டல் வந்து கூப்பிட்டானா, என்ன பாட மாட்டேங்கிறடா இப்பெல்லாம் வர வர அப்படின், பாடுறதுக்கு நீ வேற நான் வேறையான்னு கேட்டாராம். உன்னை நான் பாடுறது என்ன நானே பாடிக்கிறது போல என்ன அப்பா, அத்வைத ஞானம் கிடச்சி கொடுத்து ரொம்ப சந்தோஷம், ஒரு மூட்டை கட்டி ஒரு ஓரமாக வச்சுடு, நீ பக்தன் நான் பகவான், நீ பாடு நான் ஆடணும் எனக்கு அதுதான் வேணும்னார். ஆதிசங்கர் பகவத் பாதால் சொல்கிறா, பாவாத்வைத்தம் சதா குறியாத், எப்பவும் பகவானோட ஒன்றுபற்ற நிலையிலேயே மனசளவில் பாவாத்வைத்தம் சதா குறியாத் அப்படி தான் இருக்கணும். விவகார லோகத்தில் சரிபடாது, கிரியாத்வைத்தம் ந கருகிச்சித்துன்னர். இன்னொருத்தர் சாப்பிட்டா நம்ம சாப்பிட்டாப்பில் ஆகுமோ, நம்ம வயிறு ரொம்பமோ ரொம்பாது, விவகார லோகத்தில் துவைத்த லோகம்தான். ஆனால் அத்வைத சத்தியத்தை அடிப்படையாக வச்சுண்டு துவைத்த லோகத்தில் இருன்னு சொல்கிறான். அது அவரோட அந்த ஞான அனுபவமாகவே அவருக்கு ஏற்பட சமதர்சனம் உண்டாகி தான் சாப்பிட்றதுக்கு வச்சுருக்கிற ரொட்டியும் ரொட்டிக்கு எண் வெண்ணையும் சர்க்கரையுமாக தொட்டுக்கிறதுக்கு இருக்கிறத ஒரு நாய் கவ்விண்டு போக அந்த நாயை விரட்டிண்டு நாமதேவர் போகிறார். எல்லாரும் ஆச்சரியப்படுறார், இப்பேற்பட்ட பரமபக்தர் ஒரு நாய் ரொட்டி எடுத்து போனான்னு இன்னொரு ரொட்டி ஆற்றுல போய் வாங்கிட்டா போச்சு, அதை போய் விரட்டின்னு போகிறாரு அல்பம்னு நினச்சிண்டா, இவர் விரட்டின்னு போய் நாயை கழுத்தை கட்டிக்கிறார். பாண்டுருங்கா வெறும் ரொட்டியை தின்னா தொண்டை விற்குமேடா, வெண்ணையை தொட்டுக்க தரேன்டா சேர்த்து சாப்பிடுனாராம். உடனே அந்த நாய் சுரூபம் மறைஞ்சு பாண்டுரங்கன் காட்சி கொடுத்து, எந்த ரூபத்தில் வந்தாலும் என்னை நீ தெரிஞ்சு நொட்டியேடான்னு சொன்ன, இதுவும் நாமதேவர் வீட்டில் ஒரு சித்திரமாக இருக்குது, நீங்கள் பண்டரிபுரம் போனால் இதெல்லாம் பார்க்கலாம். அப்போ ஏற்பட்ட சமதர்சனம் பூர்ண ஞானமும் ஞானம் பக்தியினால தான் வரும் அப்படிங்கிற அந்த சாதன மார்க்கமும் அவருக்கு தெரிஞ்சு போக, நாச்சு கீர்த்தனாச்சே ரங்கி ஞான தீப லாவுலி ஜகின்னு ஒரு அபங்கம் அதெல்லாம் பாடி, நான் அந்த ஞான தீபத்தை ஏற்றிக்கொண்டு ஆனந்தமாக வெட்ட வழியில் நர்த்தனம் ஆடுகிறேன்னு பாடுற. திருப்பியும் யாத்திரை தொடர்றது, தொடரும் பொழுது மார்வார்ங்கிற பிரதேசம் ராஜஸ்தான் கிட்ட வர்றத, கடும் கோடை காலம், எங்கேயும் நீர்நிலைகளில் ஜலம் இல்லை, எல்லாருக்கும் தொண்டையை வரட்டுறது. ஞானேஸ்வர மகாராஜ் கேட்குறார், நாந்தேவ மகாராஜ் ரொம்ப தாகமாக இருக்கு இல்லையா? ஆமாம் இருக்குது, எங்கேயுமே ஜலம் இல்லை, எல்லோரும் கஷ்டப்படுறா. சத்த நேரம் கண்ணை மூடி உட்காண்டார் மாவுலி, தூரத்தில் ஒரு ஒரு கிணத்துல ஜலம் இருக்குது, உள்ளே இருக்குது, நான் என்னோடய யோக சக்தினால் அங்கே போய் நான் குடிச்சிட்டு வந்துட்டேன் ஜலத்தை, உங்களுக்கு வேணாலும் தாகசாந்தி பண்ணி வைக்கிறேன்னர். இந்த யோக நிலையெல்லாம் நீங்கள் யோகீஸ்வரால் உங்களுக்கே தகும், நான் பாமரன், எனக்கு விட்டலை நாம தவிர ஒன்றும் தெரியாது, என் தாகத்தை நீங்கள் தணிக்கலாம், கூட வந்தவள என்ன பண்ணுவா இல்லையா, ஆனால் எல்லாருக்கும் தாகம் தீரணும்னா அவன் என்ன பண்ணிட்டுருக்காங்க, இடுப்பில் கையை வச்சுட்டு ஜலம் கொண்டு வரட்டும் இங்கே அப்படின்னு சொல்லி
காயமாஜாத்தா பகத்தோசி அந்த ஏயிபா தாவத தேவராயா ஏயிபா. சீக்கிரம் வா, வேகமா வா அப்படின்னு பகவானை பாட, அந்த இடத்துல ஒரு ஊற்று பெருகி அத்தனை பேருக்கும் தாகம் தணிஞ்சுது. இன்றைக்கும் ஆறுவாரில் அந்த ஊற்று இருக்கான். நாமதேவரால் வந்த ஊற்று 700 வருஷத்துக்கு மேலே ஆயிடுது, இன்றைக்கும் இருக்கான். ஒரு ஒரு ஊர்லேயும் நாம கீர்த்தனம் பண்ணிக்கொண்டே, நாம பிரச்சாரம் பண்ணிக்கொண்டே, தலைநகரான டெல்லிக்கு வந்தா. அங்கே பஜனை ஆனந்தமாக நடக்கிறது, எல்லா ஜனங்களும் சேர்ந்துட்டா. அவர் சொல்கிறார், வாழ்க்கையில் மனுஷாலாம் ரொம்ப கஷ்டப்படுறா, எதுக்கு கஷ்டப்படுறேன்னு கேட்டால் சுகமாக இருக்கணுங்கிறதுக்காக கஷ்டப்படுறோம்ங்கிறா. வயசானப்புறம் சுகமாக இருக்கணுங்கிறதுக்காக தெம்பு இருக்கும்போது கஷ்டப்பட்டுறோம்ங்கிறா. கஷ்டப்படுறது மிச்சம், வயசானப்புறம் சுகமாக இருப்பேன்னு என்ன நிச்சயம் தெரியாது இல்லையா? அதனால் உடம்பில் தெம்பு இருக்கும்போதே எங்கே சுகத்தின் சுரங்கம் இருக்கோ அந்த இடத்த காட்டித்தரேன், அங்கே வந்துட்டு போயிடுங்கோ. சுக சாட்டி கரிசி தளம, சுக சாட்டி கரிசி தளம, தரித்தோ பண்டரிசி ஜாயியே கவே, தரித்தோ பண்டரிசி ஜாயியே கவேள, மகச்சோ அவகாச சுகரூபகோ, அவகாச சுகரூப ஹோசி, ஜன்மோ ஜன்மிச்சே துக்க விசரசி, ஜன்மோ ஜன்மிச்சே துக்க விசரசி, சந்திரபாகே கரிதாயே கஸ்நான, சந்திரபாகே கரிதாயே கஸ்நான, துஜே தோஷ பல தீரானோ தோஷ பலத்தீரானோரா, லோட்டாங்கணி மகாத்வாரி, லோட்டாங்கணி மகாத்வாரி, கானதருணி நாச்சேன கருடபாரி, கானதருணி நாச்சேன கருட கஷ்டப்படுறே. தரித்து பண்டரிசி ஜாயேள, ஒரு தரம் பண்டரிபுரம் வாங்கோ, அங்க வந்தேன்னா மகத்து அவகாச சுகரூப ஹோசி, மொத்த சுகம் அப்படிங்கிறது என்னவோ அது நீங்க அங்க பார்க்கலாம். நான் பொய் சொல்லல, அதிகப்படியா சொல்லல, அர்த்தவாதம் பண்ணல, ஒரு தரம் வாங்கல எங்க பண்டரிபுரத்தில். மகத்து அவகாச சுகரூப ஹோசி, ஜன்மோ ஜன்மீச்சே துக்க விசரசி, ஜன்ம ஜன்மமா என்ன துக்கம் என்ன கட்டம் அனுபவிச்சோளோ காணாத வேடும். அதெல்லாம் சரிதான், சுவாமி முன்னாடி நின்னா துக்கம் இருக்க மாட்டேங்கிறது இல்லைங்கள, வெளியில் வந்தோடனே பிடிச்சிக்கிறது என்ன பண்ணலான்னா, எப்பவுமே அந்த தரிசன ஆனந்தத்திலேயே இருந்துடு, தியானம் பண்ணிட்டே இருந்துடு, எப்போ உன் கூட இருக்காப்புல இருந்து அவர் நினச்சிக்கோ, துக்கம் இருக்காது. ஷிரடி பாபா அவர் பக்தர்கிட்ட சொன்னாராம், நீ எங்கே போனாலும் மனசளவில் என்னை கூட்டிகிட்டு போ, நீ பாபம் பண்ண மாட்டேன்னாராம். எங்கே வேணால் நீ போ, உனக்கு எங்கே போகணும்னு தோன்றதோ பாபா கூட இருக்காரு நினச்சிக்கோ, நீ தப்பு பண்ண மாட்டேன்னாராம். மகத்து அவகாச சுக்கரூப ஹோசி, ஜன்மோ ஜன்மீச்ச துக்க விசரசி, சந்திரபாகே கரிதா ஏக ஸ்நான, ஒரு முக்கு பொடியா, துஜே தோஷ பல திரானோ ரான,
எத்தனை தோஷங்கள் என்ன பாபங்கள் இருக்கோ செதறிண்டு ஓடும் எல்லாம், சுத்தமாயிடுவே. லோட்டாங்கண காலுனி மகாத்வாரி. சார் எது வரலும் வண்டி போகும், கோவில் வாசல் வரலும் வண்டி போகுமா? அப்படி போகாத. அப்படி சொன்னா நான் சொன்ன பலன் இல்லை. கோவில் இருக்கிற அந்த பிரதேசம் இருக்க அந்த இடத்துல இறங்கிக்கோ, அங்கேந்து உருண்டு போ. லோட்டாங்கண காலுனி மகாத்வாரி. அவ்வளவெல்லாம் என்னால முடியாது, பரவாயில்ல. கோவில் வாசல்லையாவது ஒரு நமஸ்காரம்னு ஒரு பிரதட்சிணம் பண்ணு. உன்னை எப்படி கும்பிடணுமோ கும்பிட தெரியாம நான் இத்தனை நாளா அப்படி இருந்துட்டேனே அப்படின்னு நினைச்சுக்கோ. கருட கம்பத்துக்கிட்ட போ, காதை பிடிச்சுக்கோ. கானதருணி நாச்சேன கருட பாரி. அபராத க்ஷமாபணம் கேளு. நம்ம ஊரில் விக்னேஸ்வரர் எதுக்கு கேட்போம், அங்கே எல்லா சுவாமியும் அவர் தான், அதனால அவர் மேலேயும் ஒரு பிள்ளையார் இருக்காருங்க. அங்கே அப்படி தோப்புக்கரன் போடுற அப்புறம் கானதருணி நாச்சேன கருட பாரி. இப்போ ஏற்பட்ட பண்டரி தெரியுமா, அதில் இருக்கிற ஒரு ஒரு மண்ணு துகளும் விட்டல் பாதம் பட்டுது. நான் என்ன சொல்லுவேன் எங்கள் ஊரை பற்றி? நாமாமணே உபமா காயத்யாவே. இன்னொரு க்ஷேத்திரத்தை உபமானம் சொல்ல முடியாது, பண்டரிக்கு சமானம் பண்டரி தான். அதுக்கு காரணமான என் செல்ல விட்டல் என் பாண்டுரங்கன் இருக்கானே. மாசா விட்டோ பாலாலே. திருஷ்டி சுத்தி போடணும் என் பாண்டுரங்கனுக்கு. இன்னொரு அபங்கத்தில் சொல்றார், எனக்கு திருஷ்டி சுத்தி போடுறதுக்கு எனக்கு ஒன்றும் கிடைக்கல. என் சரீர பிராணாசி கரியின குறுவண்டி. எத்தனையும் சுத்தி சரீரன் பிராணன் மனசு எல்லாம் இதை திருஷ்டி சுத்தி போட்டுட்டேன்டா அப்படிங்கிறார். அப்படி பாண்டுரங்கன் மகிமை பண்டரி மகிமையை சொல்லி எல்லாரையும் நாமாவளி சொல்ல சொல்ல அத்தனை ஜனங்களும் ஆனந்தமாக பாடுறா. திடீர்னு ராஜாங்கத்துலேருந்து ஆட்கள் வந்துட்டா. என்ன அமக்கணம் நடக்கிறது இங்கே? எங்கள் ராஜ்யத்தை இந்த மாதிரிலாம் வெளியில் பஜனை பண்ணப்படாதுன்னு தெரியாதா? அலாவுதீன் கில்ஜியோட ஆட்சி காலமாது. ராஜாவுக்கு பிடிக்காது இந்த மாதிரி எல்லாம், எல்லாரும் கலைஞ்சு போங்கன்னு சொல்ல சாதுக்கள் பஜனை பண்றா, அதை தடுக்கிறதுக்கு நீ யார பாங்கிறாரு? இத்தனை பக்தாள் வந்திருக்கா இவா ஆனந்தத்துக்காக நான் பஜனை பண்றேன். இந்த இடம் உண்ணுதுன்னு நீ சொல்ற, எங்க ராஜான்னு சொல்ற. எங்களுக்கு தெரிஞ்சது ஒரே ராஜா தான், கேசிய ராஜா ஆதி சக்கலா. வேற இன்னொரு ராஜா எங்களுக்கு தெரியாது, விட்டால ராஜா தான் தெரியும் அப்படின்னு சொல்ல, இந்த விவாதம் நடந்துட்டே இருக்கிறத அலாவுதீன் கில்ஜியே அந்த பக்கமாக வரான். என்ன அமக்களம் அங்கேன்னு கேட்குறான். பாத்ஷா இந்த மாதிரி சொன்னால் கேட்க மாட்டேங்கிறா, பஜனை பண்ணுறா, ஏதோ அவா சுவாமி பேரை சொல்லி கத்தின்னு இருக்கா. என்னப்பா பண்ணுற நீங்கள், அதெல்லாம் பண்ணக்கூடாது, போகப்படாது. நீங்கள் எப்படி போன்னு எப்படி சொல்லலாம், பஜனை பண்ணப்படாதுன்னு எப்படி சொல்லலாம்? எல்லாருக்கும் ஆதாரமான ஜீவாதாரமான பிராணனுக்கு பிராணனாக இருக்கிற பகவானை பற்றி நான் பாடிகிட்டு இருக்கேன். நீங்கள் ஒரு ரூபத்தில் சொல்கிற, நாங்கள் ஒரு ரூபத்தில் சொல்கிறோம். நீங்கள் ஒரு நாமத்தில் சொல்கிற, நாங்கள் ஒரு நாமத்தில் சொல்கிறோம். என்ன பேதம் இருக்குது அப்படின்னு சொல்ல, நீ விவாதம் பண்ணிகிட்டே இருக்கியே, உன் சாமி என்ன பண்ணும், என்ன வேணால் பண்ணும். இந்த உலகம் இருக்கிறதே அவர் தானே, அவரால் தானே. மலைகள் இருக்கிறது அவரால், காற்று வீசுறது அவரால், மழை பொழிகிறது அவரால், நீங்களும் நானும் உயிர் வாழ்கிறது அவரால். ஓ அப்படியா? அப்போ நான் ஒன்று பண்ணுறேன், உன் பாண்டவன் இதுக்கு உயிர் கொடுப்பானா பார் அப்படின்னு சொல்லி ஒரு பசுமாடை இழுத்துன்னு வர சொல்லி. ஏன்னா நம்ம சனாதன தர்மத்தை சேர்ந்தவாளுக்கு கோஹத்திங்கிறது பெரிய பாபம். சமஸ்த தேவதைகளும் பசுமாட்டு உடம்புல இருக்கிறதுனால அத்தனை விசேஷமானது பவித்திரமானது இந்த கோமாதாவை அழிச்சின்னு வர சொல்லி எல்லாருதற்கும் அப்படியே அந்த தன் வாழை உருவி அதை கழுத்தை வெட்டிட்டான். அத்தனை பேர் துடிச்சு போயிட்டான். இனிமே பஜனை பண்ண மாட்டா இல்லையாவா, ஓடி போயிடுவாள. உன் பாண்டங்கனால இதுக்கு உயிர் கொடுக்க முடியுமா? ஏன் முடியாது? இது உயிரை நீ எடுத்துட்டேன்னு நீ நினச்சிட்டுருக்க. நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமான பகவான் நினச்சா இதுக்கு உயிர் கொடுக்க முடியாதா? உனக்கு மூணு நாள் அவகாசம் தரேன், இதுக்கு உயிர் வரலன்னா உனக்கு இந்த நிலைமை ஏற்படும். இப்போ பஜனை பண்ணுங்க ஒன்றும். அத்தம்மாஜி சிந்த அத்தம்மாஜி சிந்த
ಅತಮಾಜಿ ಚಿಂತ ತುಜೇ ನಾರಾಯಣ ಅತಮಾಜಿ ಚಿಂತ ತುಜೇ ನಾರಾಯಣ ಅತಮಾಜಿ ಚಿಂತ ತುಜೇ ನಾರಾಯಣ ರುಕ್ಮಿಣಿ ರಮಣ ವಾಸುದೇವಾ ರುಕ್ಮಿಣಿ ರಮಣ ವಾಸುದೇವಾ ದ್ರೌಪದಿ ಸಂಕಟಿ ವಸ್ತ್ರೆ ಪುರವಿಲೆ ದ್ರೌಪದಿ ಸಂಕಟಿ ವಸ್ತ್ರೆ ಪುರವಿಲೆ ದಾವತ್ವಾ ಗೇತಲಿ ಗಜೇಂದ್ರಾಸಿ ದಾವತ್ವಾ ಗೇತಲಿ ಗಜೇಂದ್ರಾಸಿ ಆತಮಾಜಿ ಚಿಂತ ತುಜೇ ನಾರಾಯಣ ಆತಮಾಜಿ ಚಿಂತ ತುಜೇ ನಾರಾಯಣ ರುಕ್ಮಿಣಿ ರಮಣ ವಾಸುದೇವಾ ರುಕ್ಮಿಣಿ ರಮಣ ವಾಸುದೇವಾ ಉಪಮನ್ಯಾಳಿ ತುವಾಂ ಪುರವಿಲಿ ಉಪಮನ್ಯಾಳಿ ತುವಾಂ ಪುರವಿಲಿ ಅಟಳ ಪದಿದಿಲಿ ವಸ್ತಿ ಧ್ರುವ ಅಟಳ ಪದಿ ದಿಲಿ ವಸ್ತಿ ಧ್ರುವ ರುಕ್ಮಿಣಿ ರಮಣ ವಾಸುದೇವಾ ರುಕ್ಮಿಣಿ ರಮಣ ವಾಸುದೇವಾ ಆತಮಾಜಿ ಚಿಂತ ತುಜೇ ನಾರಾಯಣ ರುಕ್ಮಿಣಿ ರಮಣ ನಮಾಮಣಿ ಕರುಣಾ ಕರಿಸಿ ಕೇಶವ ನಮಾಮಣಿ ಕರುಣಾ ಕರಿಸಿ ಕೇಶವ ನಮಾಮಣಿ ಕರುಣಾ ಕರಿಸಿ ಕೇಶವ ನಮಾಮಣಿ ಕರುಣಾ ಕರಿಸಿ ಕೇಶವ ತೂ ಮಾಜಾ ವಿಷವ ಪಾಂಡುರಂಗ ತು ಮಾಜಾ ವಿಷವ ಪಾಂಡುರಂಗ ರುಕ್ಮಿಣಿ ರಮಣ ವಾಸುದೇವ ವಾಸುದೇವ ರುಕ್ಮಿಣಿ ರಮಣ ವಾಸುದೇವ ಆತಮಾಜಿ ಚಿಂತ ತುಜೇ ನಾರಾಯಣ ಆತಮಾಜಿ ಚಿಂತ ತುಜೇ ನಾರಾಯಣ ರಮಣ ವಾಸುದೇವ ಜಯ ಜಯ ವಿಠಲ ಜಯ ಹರಿ ವಿಠಲ ಜಯ ಜಯ ವಿಠಲ ಜಯ ಹರಿ ವಿಠಲ ಪಂಡರಿ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಪಂಡರಿ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಪಂಡರಿ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಪಂಡರಿ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ 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 ಹರಿ ಹರಿ ವಿಠಲ 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 ಹರಿ ಹರಿ ವಿಠಲ ವಿಠಲ ಪಂಡರಿ ವಿಠಲ 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 ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ 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 ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ಹರಿ ವಿಠಲ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ರುಕ್ಮಿಣಿ ರಮಣ ವಾಸುದೇವಾ ಮುನ್ನಾಡಿನ ಉಯಿರೆ ಕೊನ್ನುಟಾನೆ ಭಜನೆ ಪಂಡದ ನಿರ್ತ ಮಾಟೇನ್ನು ಸೊನ್ನದನಾಲ ಒರು ಗೋಹತ್ತಿ ಪಾಪಮ ಆಯ್ಡತೆ ಕಾಪಾತುಪ್ಪ ಕವಲೆಯಾ ಪಡ್ತು ಆತಮಾಜಿ ಚಿಂತಾ ತುಜೇ ನಾರಾಯಣ ರುಕ್ಮಿಣಿ ರಮಣ ವಾಸುದೇವಾ ಕದರ್ರ ವಾಳಕ್ಕಾಗ ಓಡಿ ಬಂದು ಕೃಪ ಪಂಡದು ಉನಗ ಪುದುಸಾ அஞ்சு பேர் ஆத்துக்காரர் இருந்தும் பெரிய மாமனார் மாமியார் இருந்தும் துரோணாச்சாரியார் பீஷ்மாச்சாரியார் மாதிரி படித்தவாள்லாம் ஆத்து பெரியவா இருந்தும்
நிர்கத்தியாக அபலையாக அந்த ஸ்திரீயை அன்னைக்கு வஸ்திரத்தை உருவினாடே. யாரால காப்பாற்ற முடிஞ்சது? உன்னை தானே கூப்பிட்டா. திரௌபதி சங்கடி வஸ்திரே புரவினி ருக்மிணி ரமணா வாசுதேவா. அக்ஷயம் அப்படின்னு வஸ்திரமா கொடுத்தியப்பா. திக்கில்லாத வாளுக்கு கதி இல்லாத வாளுக்கு ஒன்ன விட்டா யாரு? தாவத்வா கேதலி கஜேந்திராசி. முதல கால பிடிச்சு இழுக்க நாராயணா அகில குரோ பகவன் நமஸ்தேன்னு அந்த யானை தாமரப்பு வச்சுன்னு கதறின போடு ஓடோடி வந்து காப்பாத்தினியாமே. சேத்துலேருந்து யானையை பிடிச்சி இழுத்து சக்கரத்தை விட்டு முதலையோட கழுத்தை அறுத்து அந்த தாமரப்பூவை கையில் வாங்கிண்டு அப்படி அனுகிரகம் பண்ணியாமே கதறேனே. உபமன்யாளி துவா புரவிலி. வியாகரபாத மகரிஷி பிள்ளை உபமன்யூன்னு ஒரு குழந்தை. அப்பா தபசுக்கு போயிருக்கார், வீட்டில் ஒன்றும் வழி இல்லை. பாலுக்கு வழி இல்லாமல் அம்மா என்ன பண்ணினா அரிசி மாவை கரைச்சி தண்ணியில் கரைச்சி கொடுத்துருந்தாடா பாலுன்னு கொடுத்துட்டா. அது குடிச்சு கொடுத்து இதுதான் பால் போல் இருக்கு, ருச்சி இல்லாமல் இப்படி தான் இருக்கும்னு நினச்சிட்டு. இன்னொரு கூட படிக்கிற பையன் அதுக்கு மறுநாள் போச்சு. அவாத்திர பால் அந்த பையனை கொடுக்கும்போது இவனுக்கும் கொடுத்தா. குடிச்சுட்டு நன்னா இருக்கே மாமி இது என்னதுன்னு, இதுதான்டா பசும்பால்டான்னா. இல்லவே இல்லை, எங்கள் காலத்தில் பால் கொடுத்துருக்கா, அது திப்பி திப்பியாக இருக்கும், ருச்சியாக இருக்காதுன்னு. உங்கள் அம்மா என்னடா பண்ணுவா? அப்பா தபசுக்கு போயிருக்கார், பாவம் வழி இல்லைடா, அரிசி மாவை கரைச்சி கொடுத்துருக்கான்னு ஒன்று ஆற்றுக்கு வந்து என்னை ஏமாத்துட்டியேம்மான்னு அழுதுது. இந்த க்ஷணம் பால் வேணும். நான் எங்கடா போவேன், எனக்கு தெரியாது, எனக்கு பால் நீ கொடுத்தது ஆகணும். ஒன்று பண்ணி எங்கிட்ட அழறியே அந்த சிவன்கிட்ட போய் அழு, பரமேஸ்வரன்கிட்ட போய் அழுன்னு சொல்ல. பாலுக்காக பாலகன் வேண்டி அழ பார்க்கடல் ஈந்த பிரான்னு சொல்கிற சேந்தனார் சிவபெருமான். இவர் கதற கதறலுக்கு வந்துட்டாராம். என்னடா வேணும்னாராம்? பால் வேணும்னாராம். எனக்கு கொஞ்சமாக லோட்டாலெல்லாம் கொடுத்து பழக்கம் இல்லைடா, உனக்கு பால் வேணுமா பார்க்கடல் வேணுமான்னு கேட்டாராம். அங்கே பார்க்கடலுக்கு கூட்டின்னு போயிட்டா அது பாலையாக குடிச்சுன்னு இருக்கும், பகவான் இல்லையா பார்க்கும். அப்படி பால் காட்ட குழந்தைக்கு க்ஷீராப்தியே கொடுத்தவனாச்சே பகவானே. இந்த இடத்த சிவலீலையும் சேர்த்து சொல்றார், ஏன்னா இவா பேதம் இல்லாத பக்தி உள்ளவா இல்லையா. உபமன்யாளி துவா புரவிலி அட்டளபதி திலி வஸ்தி த்ருவா. அப்பா மடியில் உட்காரணும்னு ஆசைப்பட்ட குழந்தைக்கு உலகம் அழிஞ்சாலும் அழியாத துருவ பதவி கொடுத்தியே, அப்பேற்பட்ட தயாளு இல்லையா நீ? அந்த நம்பிக்கையில தான் உன கேட்கறேன். நமாமணே கருணா கரிசி கேசவா துமாஜா விசவா பாண்டுரங்கா. எனக்கு யாருப்பா புகலிடம், நான் எங்கப்பா போவேன், காப்பாத்துப்பா. ஜீவத்து பிராணத்து அமா தூகா விட்டலா. ஜீவன் நீ, பிராண நீ, சரீரம் நீ, பிரபஞ்சம் நீ, ஜனக தூ ஜனனி தூ சோயரா தூகா விட்டலா. அம்மா அப்பா உலகம் அவ்வளவு நீதான். மாஜா குரு தூ குரு மந்திர தூ சர்வஸ்வ தூ மஜே மணே நமா. என் குருநாதரும் நீதான், குருநாதன் உபதேசம் பண்ண மந்திரமும் நீதான், மந்திரத்தின் சாரமும் நீதான். காப்பாத்து பாண்டுருங்க பாண்டுருங்கான்னு கதற அவ்வளவு பேரும் பஜனை பண்ண அந்த பசுமாடு துள்ளி எழுந்தெடுத்து எல்லாரும் பார்க்கும்படியாக. இன்றைக்கும் டெல்லி போனேன்னா லோதி ரோடுங்கிற இடத்துல நாம்தேவ் மந்திர் இருக்குது. டெல்லி போனேன்னா பாருங்க, நாம்தேவ் மந்திர்னு கேட்டால் ஒருத்தருக்கும் சொல்ல தெரியாது. ஷிரடி பாபா கோவில் இருக்குது, அது ரொம்ப பிரசித்தம். அதுக்கு பக்கத்துலேயே இதான் இருக்குது. இந்த சம்பவத்துக்காக டெல்லியில் இது நடந்ததுங்கிறதுனால அந்த கோவில் ஒன்று கட்டியிருக்கான். அதில் பிரதான நட்ட நடுவில் மூர்த்தியாக நாமதேவர் இந்த மாதிரி பஜனை பண்ணிட்டு இருப்பார். நாமதேவருக்கு இந்த பக்கம் பரிவார தேவதை மாதிரி விட்டு நின்றுருப்பேன். அந்த பக்கம் ஒரு பசுமாடு கண்ணுக்குட்டியோடு இருக்கும். நீங்கள் போனால் பார்த்துட்டு வரலாம். தேகு போனால் துக்காரா மாராயோட அபங்க காதா மந்திரில் இந்த சித்திரம் இருக்கும், அங்கே நீங்கள் போனால் பார்க்கலாம். நாமதேவர் வீட்டிலேயே இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நிறைய குறித்து வச்சுருக்கா. அத்தனை பேரும் ஆச்சரியப்பட ராஜா பிரமிச்சு போக மன்னிப்பு கேட்டுட்டானா, தப்பு பண்ணிட்டேன், கோஹத்தி பண்ணாதேப்பா, ஒரு ஒரு ஜீவனுக்குள்ளேயும் நீ கும்பிடுற பகவானை நான் மறுக்கலையே, நீயே இதை மறுக்கிற.
ராமகிருஷ்ண பரமேஸ்வரர் சொல்லுவார், அவன் பானிங்கிறான், இவன் வாட்டருங்கிறான், அவன் தண்ணிங்கிறான், அவன் ஜலங்கிறான், என்ன வித்தியாசம் இருக்கும் பாரு. பானிங்கிறவன் குடித்தாலும் தாகம் அடங்கும், வாட்டருங்கிறவன் குடித்தாலும் தாகம் அடங்கும். நீ என்ன எப்படி வாட்டர்னு சொல்லிட்டு நான் இந்த உன் தாகத்தை தீர்க்க மாட்டேன்னு சொல்ல போகிறதில்லை. காரணம் என்ன, எல்லா நாமத்திலையும் என்ன ரூபத்திலையும் நீ சொன்னாலும் இதெல்லாம் கடந்ததான் அந்த ஜலம் இருக்கிறதுனால. அதனால் நாரம்னு சொன்னால் ஜலம்னு ஒரு அர்த்தம், ஞானம்னு ஒரு அர்த்தம். ஞான வடிவமாக இருக்கிறதுனால நாராயணன்னு பேர், ஜலத்தில் இருக்கிறதுனால நாராயணன்னு பேர். அப்படி பாடி அந்த இடத்துல அற்புதமான ஒரு லீலை பண்ணினார். ஒரு ஒரு ஊர்லேயும் இப்படி நாம சங்கீர்த்தனம் பண்ணிக்கொண்டே போய் அது ஒரு கர்ண பரம்பரையாக ஒன்று சொல்லுவா. மூணு நாள் கழித்து தான் உயிர் வந்ததுன்னு சொல்லுவா. சரித்திரத்தை பாடினார், பசுமாடு எழுந்ததுங்கிறது தான் இருக்கு. மூணு நாள் ஆச்சா பாண்டுறங்கா கர்ப்ப பண்ணுறதுக்குன்னு கேட்டதுக்கு பாண்டுறங்கன்னு சொன்னாரான், மூணு நாளில் உயிர் கொடுக்குற கொடுப்பியான்னு கேட்டதுக்கு கொடுக்குறேன்னு நீ சொல்லிட்டியே, நான் மூணு நாள் காத்துருந்திருந்தேன்னு சொன்னதாக சொல்லுவாள். பக்தாஞ்சே வச்சன சத்திய கேளே, அவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே பகவான் காப்பாற்றுவான் இல்லையா. இப்போ அனுகிரகம், இப்போவே அனுகிரகம், அப்புறமா கிடைக்கும், அப்புறமா தான் கிடைக்கும் இல்லையா. சாமி கொடுக்க தயாராக இருக்கார், நம்ம வாங்கிக்க தயாராக இருக்கணும், அவ்வளவு தானே. அப்படியே காசி க்ஷேத்திரம் போனால், காசி க்ஷேத்திரம் போன பொழுது காசியில் என்ன விசேஷம்னா, விஸ்வநாதர், விசாலாட்சி, அன்னபூர்ணி, கங்கா ஸ்நானம் எல்லாம் இருக்கே. நம்மளும் காசியெல்லாம் போயிருக்கோம், பித்திருக்காரியம் பண்ணியிருக்கோம், சுவாமி தரிசனம் பண்ணியிருக்கோம். காசிக்கு போனால் சாதுக்கள் எங்கே தங்கியிருந்தான்னு தேடி போய் பார்த்துட்டு வரணும், அது ரொம்ப முக்கியம். துளசிதாசர் அங்கே தங்கியிருந்து ராமாயணம் எழுதினார், அந்த இடம் இன்னும் இருக்கு. கபீர்தாசர் வாழ்ந்த இடம் இன்னும் இருக்கு. நாமதேவரும் ஞானதேவரும் போனபோது தங்கின இடம் இன்னும் இருக்கு. இதெல்லாம் விசேஷம். இப்போ இவா போனபோது கபீர்தாசரோட பெருமை அப்படி பரவி இருக்கு. இஸ்லாமிய குடும்பத்தில் வளர்க்கப்பட்டு சரித்திரத்தோட முத நாள் வந்தவாளுக்கு ஞாபகம் இருக்கும், பகவான் உத்தவரையும் சுகபிரம்மத்தையும் கூப்பிட்டு லோகத்தில் பக்தி பரவறதுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் போகணும்னு ரெண்டு பேரையும் அனுப்ப, மகிபதி மகாராஜுடைய வாக்குப்படி ஒரு பெரிய சிப்பி மாதிரி ஏற்படுத்தி ரெண்டு சிப்பியில் ரெண்டு குழந்தைகளை போட்டு வருண பகவான் மூலமாக பூமிக்கு அனுப்ப, ஒன்று சந்திரபாகாவுக்கு போச்சு நாமதேவராக, இன்னொன்று கங்கா தீரத்து கங்கைக்கு வந்தது காசிக்கு கபீர்தாசராக. ஒரே காலகட்டத்தில் ரெண்டு பேரும் உண்டானவா, இப்போ ரெண்டு பேரும் சந்திக்கிற காலகட்டம். இப்போ இப்போ கபீர்தாசரோட ஒரு பெருமை எல்லோரும் கேள்விப்படுறா. இந்த சாதுக்கள்லாம் பேர்பட்டவர் அப்படின்னா, காசி க்ஷேத்திரத்தில் இருக்கிறதுனாலேயே என்ன பாக்கியம்னா, அங்கே மறிக்கிற ஒரு ஒரு ஜீவன் காதலியும் தாரக நாமத்தை பரமேஸ்வரனே உபதேசம் பண்ணுறாருங்கிறது காசி காண்டத்தில் இருக்குது. இதை கண்ணால் பிரத்யட்சமாக பார்த்து பரமஹம்சர் வர்ணிக்கவும் வர்ணிச்சிருக்கார். அவர் சரித்திரத்தில் சிவபெருமான் இப்படி இருந்தார் அப்படின்னு சொல்கிறார். அவர் செஞ்சடையோடு இருந்தார், திருநேத்திரத்தோடு இருந்தார், வெள்ள விளையர்னு இந்த திருமேனி அதில் அப்பேற்பட்ட ஒரு விபூதி பூச்சோட திருசூலத்தோட கம்பீரமான சுரூபத்தோடு அம்பாள் ஒரு ஒரு ஜீவனையும் பந்தத்திலேருந்து விடுவிக்க பரமேஸ்வரன் வலது காதில் ராமநாமத்தை உபதேசம் பண்ணார், என் கண்களால் பார்த்தேன்னு பரமஹம்சர் சொல்கிறார். அந்த க்ஷேத்திரத்தில் இருக்கிறதுனால ராமநாமம் காத்திலேயே பரவி இருக்கங்க. இந்த ராமநாமம் இவருக்கும் குரு கிருப்பையினால் ராமானந்த சுவாமினால் கிடைக்க பெற்று, இந்த ராமநாமாவை ஜபம் பண்ணி கொண்டு தன்னுடைய நெசவு தொழிலை பண்ணிட்டு இருக்கார். தன்னை மறந்து அவர் ஜபத்தில் ஆழ்ந்து ராமநாமத்தில் ஆழ்ந்து போகும் பொழுது ரொம்ப நேரம் ஆயிடு கண்ணை திறந்து பார்க்கறத நெசவு பண்ண வேண்டிய புடவையை ராமர் நெசவு பண்ணியிருப்பாராம். மகிபதி அதை எழுதும்போது சொல்கிறார், அவர் பாவம் தன்னை மறந்து நாமா சொல்லிட்டு இருந்தார், ராமா நீ நீலமேகு சியாமலனா பக்கத்தில் உட்காந்து நீ அந்த புடவையை நெஞ்சது எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறார். நான் தான் பார்த்தேன் அதை அப்படிங்கிற பாவத்தினால பார்க்குறா. அவ்வளவு எளிமையான குடும்பமாக இருந்தாலும் யார் சாதுக்கள் வந்தாலும் அவளுக்கு அன்னமிடுறதுங்கிறது ஒரு பெரிய கைங்கரியமாக பண்ணிட்டு இருந்தார். கபீர்தாசர் சரித்திரமும் ரொம்ப பெருசு. அதெல்லாம் இப்போ இந்த சரித்திரத்துக்கு நடுவில் வர்றதுனால கொஞ்சம் கொஞ்சம் தொட வேண்டியிருக்கே தவிர தனியாக சொல்ல முடியாது. அவருக்கு குரு கிருப்பை கிடைச்சதும் அத்தனை சித்திகளும் கிடைச்சதும் குரு கிருப்பா அஞ்சனு பாயோ மேரே பாயி ராம பினா கச்சு தேக்கத்தனாகின்னு எல்லாம் ராமமயமாக பார்த்தார். குருநாதரோட சரணாரவிந்தம் கேதார் காட்டில் அவர் பாதம் பட்டதுலேருந்து அந்த பாக்கியம் கிடைச்சிடுத்து. யாரோ சொல்லி நான் சொல்லலை,
எங்கும் ராமன் இருக்கான், அந்தர் ராம பாகர ராமன் யாரோ சொல்லி நான் சொல்றது ககத்த கபீரா அனுபவ நீக்கா. என்ன அனுபவத்தை நான் சொன்னேன், குரு கிருப்பையினால கை கண்ணில் மயி தடைவிட்டார். அஞ்சன பாயுமேரா பாயி, கண்ணில் மயி தடவினா புதைகள் இருக்கிறது தெரியும்னு சொல்லுவா, எனக்குள்ள ராமன் இருக்கிறது நான் தெரிஞ்சுட்டேன். அதிதி சத்காரம் அப்படி பண்ணுவார். எத்தனை சாதுக்கள் வந்தாலும் எங்கேயாவது போய் கெஞ்சி கூத்தாடி கேட்டு வாங்கிட்டு வந்தாவது பண்ணிடுவார். அப்படி பல தரம் அந்த மாதிரி பண்ணும்போது சில சமயங்களில் ஒன்றும் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும், கேட்டால் கொடுக்கவும் மாட்டா. அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்லாம் வந்த தருணம் உண்டு. அப்படி ஒரு தருணத்தில் இவர் மனைவி அந்த மளிகை கடைக்காரன்ட்ட போய் கேட்குறா, ஏதாவது சாதுக்கள்லாம் பஜனை பண்ணிட்டு இருக்க நேரத்தில் ஜாட காட்டினார் போய் ஏதாவது சாமான வாங்கினதோ அவளுக்கு ஏதாவது தயார் பண்ணு. அவள் போய் கேட்குறா, இதுக்கு முன்னாடி இவர் ரெண்டு தினம் போய் அவன் தர முடியாது பழசே நீ திருப்பி தரல போன்னு விரட்டியிருக்கான். பொம்மை நாட்டினா சமயத்தில் இறக்கப்படுவா இல்லையா, பெண் என்றால் பேயும் இறங்கும்னு சொல்லுவாளே, அதுக்காக அவளை போ சொன்னார். அவன் சொன்னான், மளிகை சாமான் என்னம்மா உனக்கு என்னென்ன வேணுமோ அவ்வளவையும் இங்கேருந்து எடுத்துன்னு போ, நான் தந்துடுறேன். அந்த சாதுக்களுக்கெல்லாம் உபச்சரணம் நடக்கட்டும், பிரத்தியாக ஏதாவது கொடுக்கறதுக்கு எங்கிட்ட ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்கிறாவ. நகநட்டு கூட இல்லை, ரொம்ப ஏழைகள். அவன் சொல்கிறான், நீ இருக்கியேன்னுட்டான். நீ ஒன்று அடமானம் வைக்கிறதா இருந்தால் நான் சாமான் தரேன், இல்லைன்னா அவள் பட்டினியோடு போக வேண்டியதான் நான் தர முடியாதுன்னுட்டான். இவன் நினச்சாலாம் ஒரு நிமிஷம், பேர்பட்ட மகா பாதகத்தை பண்ண சொல்கிறானே நினச்சாலாம், அடுத்த நிமிஷம் தோண்டித்தான் முடியாதுன்னு சொல்லிட்டு போகிறது ஒரு நிமிஷம் ஆகிடும். இத்தனை பேரும் பட்டினியோடு போவா, இந்த உடம்பு ஒரு நாள் அழிஞ்சு தானே போகிறது, சாதுக்கள் சேவைக்கு பயன்பட்டு நான் செத்தான் சாகரேனேன்னு நினச்சான். அந்த பாவி என்னை தொட்டுட்டானா அதுக்கப்புறம் நான் உயிரோடு இருக்க மாட்டேன், செத்து போயிடுவேன், இத்தனை பேர் சாப்பிட்டதுக்கப்புறம் நான் செத்தா பரவாயில்லன்னு நினச்சாலாம். சம்மதம்னு சொல்லி சாமான வாழ்ந்துட்டா, சமையல் பண்ணி போட்டாச்சு, சாதுக்கள்லாம் கிளம்பி போயிட்டா. எப்படி கொடுத்தாதே, என்னங்கிட்ட தரமாட்டேன்னுட்டானே அப்படின்னு உடனே கண்ணில் ஜலம் வந்து அழுதா. இப்படி ஒரு பாப காரியத்தை கேட்டான் சுவாமி, என்ன பதில் சொன்னேன் அப்படின்னார். அழிய போகிற சரீரம் தானே சரின்னு சொல்லிட்டேன், இப்படி ஒரு விவேகம் இருக்கேம்மா உனக்கு அப்படின்னாரான். ஆனால் இப்போ போகணுங்கிறத இன்னொருத்தன் வீட்டுக்கு நீ நடந்து போனேன்னு இருக்க வேண்டாம், என் தோளில் தூக்கிட்டு போய் உன்னை நான் கொண்ட விடுறேன்னாரான். இயற்பகை நாயனார் சரித்திரமும் இப்படி தான் இருக்குது. பெரிய புராணத்தில் பிரதேசம் வேறு, காலம் வேறு, இயற்கைக்கு பகையான ஒரு குணம் இருக்குனால இயற்பகை நாயனார்னு பேர் வந்ததான். அதனால் என்னது என்னதுன்னு இல்லாமல் கொண்டு போய் இவன் நடுங்கிறான். சுச்சோ இந்த பொண்ணு தெரியாமல் வருன்னு பார்த்தா வீட்டுக்காரன் வரானே என்ன, கொண்டா இறக்கி விட்டுட்டார், அடமான பொருளை கொண்ட வச்சாச்சுப்பா அப்படின்னு போயிட்டார். அவன் கடைக்கு பின்னாடியே அவனுக்கு தனியாக இடம் இருக்குது, நீ உள்ளே போய் இருந்தான். அவளை உள்ளே அனுப்பிச்சான். கிடுகிடுன்னு வந்த வியாபாரத்தை முடிச்சுட்டு கடையை மூட போகிறான். அவள்கிட்ட சொன்னால், அங்கே புது வஸ்திரமெல்லாம் இருக்குது, எல்லாம் நீ உடுத்திக்கோ, அங்கே ஸ்நானம் பண்ணிவிட்டு இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மூடினான். உள்ளே வந்துட்டான், ஒரே சந்தோஷம், தலைகால் புரியல, எத்தனை நாள் இவளோட அழகை பார்த்து நான் மயங்கியிருக்கேன், இப்படி இவள் உடனே ஒத்துப்பான்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சேன்னு நினச்சினுட்டான். படபடபடன்னு யாரோ கதவை தட்டினான். யார் யாதுன்னா, அரசாங்கத்திலேருந்து கொத்தவாளை அனுப்பிச்சு வந்திருக்கோம், சேவகர்கள் உடனே கதவை திறக்கணும், இல்லைன்னா கதவை உடச்சுன்னு உள்ளே வருவோம்னு குரல் கேட்டுது. இவன் கதவை திறக்காமலே என்ன விஷயம்னு கேட்டான். இப்போ திறக்க முடியாத நிலைமை என்ன விஷயம்னு கேட்டான். உன் கடையில் கடத்தல் சாமான் இருக்குன்னு எங்களுக்கு தகவல் வந்தது, இப்போ உடனே பரிசோதனை பண்ணணும். என்னடா வம்பா போச்சு, கிடுகிடுன்னு கதவை சாத்தின்னு வந்து இங்கே வந்து கடை கதவை திறந்தான். என்னப்பா இந்த நேரத்தில் தொந்தரவு பண்ணுறேன், ராத்திரி நேரம், இப்போ உடனே நாங்கள் பரிசோதனை பண்ணணும், எங்கிட்ட கடத்தல் சாமான் இல்லை, அதை நாங்கள் தான் சொல்லணும், நீ சொல்லப்படாது, கடையெல்லாம் ஒன்றும் பார்க்கல. நேரம் அந்த உள்ள அறைக்கு வந்துட்டா. இவன் கபீர்தாசருடைய மனைவி இல்லையோண்ணா, இவன் வாயை திறக்கலை. ஏம்மா நீங்கள் கபீர்தாசரோட பத்தினி தானே? ஆமாண்ணா. இந்த பாப்பியோட இடத்துக்கு எதுக்கு வந்தேள், நடந்ததெல்லாம் சொன்னான். அட மகா பாப்பி, சாதுக்கள் ஆகாரத்துக்கு சாமான்களை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக வந்து பாகவதருடைய மனைவியாக நீ கேட்பேன். அவன் நடுநடுங்கி போக, நீங்கள் வாங்க அப்படின்னு அழிச்சுட்டு போய் வீட்டு வாசலில் விட்டுட்டு நாங்கள் போகிறோம்னு சொன்னான். ஒரு நிமிஷம் இருக்கும், அவரை கூப்பிட்றேன்,
இல்லை இல்லை வேண்டாம் எங்களுக்கு வேலை இருக்குன்னு போயிட்டான். கதவு திடணும்னு கபீர்தாசர் வந்தார். என்னடி வந்துட்டேன் அப்படின்னார். நடந்தது பூரா சொன்னான். நம்ம வாக்கு தவறுன்னு தான் ஆயிடுமே, பாகவதாளுக்கு ஆகாரம் போட்டதுக்கு நீ உன்னை பணையமாக வைக்கிறேன்னு சொல்லிட்டீங்க, நான் அரசாங்கத்தில் புகார் கொடுக்கலையே, நான் இந்த பக்கம் உன்னை அனுப்பிச்சுட்டு இந்த பக்கம் புகார் கொடுத்ததும் ஆகிடுமே, சத்தியமாக்கு மீறினதும் ஆகிடுமே, நான் போய் கேட்குறேன் அப்படின்னு கொத்தவால் வீட்டில் போய் கேட்குறார். என்னை கேட்காம நீ எப்படி ஆள் அனுப்பிச்சான்னு கேட்குறார் கபீர்தாசர். நான் யாரையுமே அனுப்பலையேப்பா, ரெண்டு பசங்க இளைஞர்கள் வந்தால் அதான் கருப்பாக இருந்தான் அதான் சகப்பாக இருந்தான் அழகாக இருந்தான் இவன் சொன்ன உடனே கள்ள தாரதாரியாக ஜலம் வந்தது, என் ராமனிலையோ வந்து காப்பாற்றினான் அப்படின்னு ஒன்று அவன் வந்து காலில் விழுந்து அந்த கடக்காரன் தாயாக நினைக்க வேண்டியவள தப்பாக நினச்சிட்டேன் இனிமேல் யாரையுமே அப்படி நினைக்க மாட்டேன் மகா பாப்பி என்னை மன்னிச்சிருங்கோ நான் நாமா சொல்லுடா நீ க்ஷேமமாயிடுவே போன்னு விரட்டினாரான். 5000 சாதுக்கள் ஒரு சமயம் வந்தபோது இது மாதிரி இவர் அன்னதானம் பண்ணுறார் இவர் வீட்டில் சாப்பிடுங்கோன்னு அந்த உள்ளூர்கார விஷமிகள் கிளப்பி விட்டுட்டா. 5000 பேருக்கு இவர் எங்கே போவார், ராமனை நினச்சி கதறாராம். 5000 கபீர் ரூபத்தை எடுத்துன்னு அத்தனை பேருக்கு ராமனே அதிதி சத்காரம் பண்ணினாராம். இந்த மாதிரி லீலைகள்லாம் அவரை பற்றி அப்படி சொல்கிறான். அப்போ பெயர்பட்ட மகானை போய் பார்க்கணுமே அப்படின்னு இவாள்லாம் வர இவரை பார்த்தோன்னே கபீர்தாசருக்கு ஒரே சந்தோஷம். வீட்டுக்கு கூட்டு உபச்சாரணை பண்ணி எல்லோரும் இங்கே தான் ஆகாரம் எடுத்துக்கணும், நிச்சயமாக இந்த இடத்துல தான் நாங்கள் ஆகாரம் எடுத்துப்போம், அதுக்கு தான் வந்திருக்கோம். அந்த கடைக்காரன் அதுக்கப்புறம் அங்கே இல்லவே இல்லை, அவன் போயிட்டான். வேறு ஒரு இன்னொருத்தன் கடை ஆரம்பிச்சிருக்கான், இவன் அவனை விட கருமையாக இருக்கான், அவனை மாதிரி துர்புத்தி இல்லை ஆனால் கருமையாக இருக்கான். அவன்ட்டையும் கடன்லாம் கட்ட தரமாட்டான். நிறைய வந்திருக்கா பெரிய பெரிய சாதுக்கள் மகான்கள் இவாள்லாம், இவாளுக்கு ஆகாரம் இல்லாமல் அனுப்ப முடியுமோ? கங்காவில் ஸ்நானம் பண்ணிட்டு வாங்கோ, நான் அதுக்குள்ளே ஏற்பாடு பண்ணுறேன்னார். என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னார். புள்ள சின்ன பையன் கமால்தாஸ் அவன் சொன்னான், அப்பா பாபம் பண்ணினா நரகத்துக்கு போவோம், நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல சாதுக்களுக்கு ஏதாவது கொடுத்துட்டு போகலாம், அந்த கடைக்காரன் தரமாட்டேங்கிறான் இல்லையோ, கடை பின்னாடி நான் துவாரம் வைக்கிறேன், என்னை உள்ளே விட்டுருங்க, நான் உள்ளே போய் இன்றைக்கி சமையலுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அப்பாவை அழிச்சுட்டு போகிறான். அந்த இடத்துல கண்ணம் வச்சு உள்ளுக்குள்ளே போயிட்டான். கடைக்குள்ளே போய் சாமான்களெலாம் எடுத்துட்டு வந்து ஒரே இருட்டு, தடவி தடவி சாமான்களை கொண்டு போட்டான். அதுக்குள்ளே ஏதோ ஒரு சாமான் எடுக்க போய் சத்தம் கேட்கவே பக்கத்துலேயே வீடு இருக்கிறனால கடைக்காரன் யார் யாருன்னு கத்திட்டு வரான், சோர் சோர்னு கத்திட்டு வரான். இவன் என்ன பண்ண அப்படி தொழாவி நான் ஒரு அருவாள் கிடச்சதை எடுத்து அப்பாட்ட போட்டான். அவன் அந்த பக்கம் காலை பிடிச்சுன்னுட்டான், இவன் தலையை இந்த பக்கம் நீட்டுட்டான், அப்பா என் கழுத்தை விட்டுவிடுங்க அவனுக்கு அடையாளம் தெரியாமல் இருக்கட்டும்னுட்டான். உங்கள் பிள்ளைன்னு தெரியப்படாது, இந்த மனுஷன் கழுத்தை வெட்டினார், கழுத்தை வெட்டி அங்கவஸ்திரத்தை சுற்றிண்டு ஒரே ஓட்டமாக சாமான்களோடு ஓடிவிட்டார். இவன் இந்த பக்கம் இழுத்தான், வெறும் முண்டந்தான் இருக்குது, ஒரே ரத்த விளாராக இருக்குது. கற்று கற்றுன்னு கத்தினா, எல்லாரும் கூட்டினா, ஊரில் போய் புகார் பண்ணினா, யாருன்னு தெரியல, சின்ன பையனாக இருக்கான், இவனுக்கு முன்னாடி ஒரு பெரிய திருடன் இருந்திருப்பான், யாருன்னு கண்டுபிடிக்க முடியல, உடம்பெல்லாம் ரத்த விளாராக இருக்குது. நார்ச்சந்தியில் கம்பத்தில் தொங்க விட்டுரு, காக்கா கழுகெல்லாம் கொத்தும், பெத்தவனால் தாங்க முடியாது, வந்துடுவான், விஷயம் மாட்டிக்கும்னு சொன்னான். இங்கே இவர் கொண்டு போய் பின்னாடி ஒழிச்சு வச்சுவிட்டு ஒரு குளியலை போட்டுவிட்டு சாமான்களை கொண்டு கொடுத்தார். கமால் எங்கேன்னு கேட்டான். ஒரு வேலையாக இருக்கான், நீ சமையலை பண்ணு. சமைச்சுட்டே இருக்கா, மனசு என்னமோ சஞ்சலிக்கிறது, குழந்தை எங்கே குழந்தை எங்கேன்னு கேட்குறா. ரொம்ப பார்க்கணுமா இங்கே வா அப்படின்னு பின்னாடி ஏஷுமே காமிச்சார். தலை மட்டும் இருக்குது, நடந்ததை சொன்னார். அவளுக்கு துக்கம் தாங்கலை, துக்கத்தை காட்டிக்காதே, பிறந்தவா எல்லாரும் ஒரு நாள் போய்த்தான் ஆகணும், அன்றைக்கி நீ பாகவத ஆளுக்காக உன் உடம்பை கொடுக்க தயாராக இருந்தே இல்லையா, அவன் உயிரை கொடுத்துட்டான் இன்றைக்கி, அவ்வளோதான் விஷயம்னார். இதெல்லாம் பண்ணுறது அவளால் தான் முடியும், நம்மளால் நினச்சி பார்க்க முடியாது. இந்த சரித்திரம் கேட்கறதுடைய பிரயோஜனமாக இறுக்கி இறுக்கி வச்சுருக்கிற பர்சிலேருந்து சாது சேவைக்கு பணம் கொடுத்தோன்னா நம்ம பாக்கியசாலிகள், அவ்வளோதான். இங்கே ஆகாரம் எல்லாம் தயாரானது, இவள் எல்லாரும் பஜனை பண்ணிட்டு இருக்கா, பஜனை முடிஞ்சு எல்லாருக்கும் மகாபிரசாதம் கொடுத்தது, சாப்பிட்டா. குழந்தை எங்கே கமால் எங்கேன்னு கேட்டார். ஒரு வேலையாக இருக்கான்னுட்டார். மேற்கொண்டு கேட்கலை, பரவாயில்ல குழந்தை இருந்தால் எங்களோட சேர்ந்து சாப்பிடுவானேன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னார் ஞானேஸ்வர மாவலி. அதுக்கப்புறம்
நம்ம வீதி பஜனை பண்ணிட்டு போகலாம்னு சொன்னார் நாமதேவர்கிட்ட. சரின்னு வீதி பஜனை பண்ணிட்டு போகிறா. அந்த நார்ச்சந்தி இருக்கிற இடத்துக்கிட்டக்க வரா. நாமதேவர் பாடுறார், இந்த உடம்பே போனாலும் பரவாயில்ல, பகவானோட சரணாரவிந்தங்களை விடவே கூடாதுங்கிற திருட பக்தி எவனுக்கு இருக்கோ அவனே பக்தன். ஒரு கஷ்டம் வந்துட்டா சுவாமியை நிந்தனை பண்ணுறவன் கோவிலுக்கு போகாதவன் பக்தனாக இருக்க முடியாது. என் சுகமோ துக்கமோ எந்த நிலை வந்தாலும் பகவானே உன் சரணாரவிந்தத்தை விடமாட்டேன்னு இருக்கிறவன் தான் உண்மையான பக்தன். பக்தாளுக்கு கஷ்டம் வராதுன்னு சொல்லவே இல்லை, அவசியம் வரும். சரீர கஷ்டம் மன கஷ்டம் எல்லாம் வரும். தன்னையும் ஈஸ்வரனுக்கு அவன் அர்ப்பணம் பண்ணிட்டானா அந்த கஷ்டமும் அவனுக்கு எப்படி வந்து சேரும்? சுவாமிக்கு என்ன போகும், அவனுக்கு இல்லவே இல்லையே. அப்படி தன்னை அர்ப்பணம் பண்ணக்கூடிய அந்த புத்தி இருக்கிற பக்தனுக்கு எப்பேற்பட்ட கிளேசங்கள் ஏற்பட்டாலும் அவன் வாக்கிலேருந்து வர்ற நாமா நிற்கவே நிற்காது. எப்பவும் சாதுக்களோடு இணைஞ்சிருக்கவே விரும்புவான், பகவன் நாமா சொல்லவே விரும்புவான், உறக்க நாமா சொல்லுவான். இதுக்கு தான் இந்த சரீரம் இருக்குன்னு நினச்சிப்பான், அதுதான் சாது லட்சணம் அப்படின்னு அபங்கம் பாடுறார். தேக ஜாவோ ஹேச்சி கடி, தேக ஜாவோ ஹேச்சி கடி, தேக ஜாவோ ஹேச்சி கடி, தேக ஜாவோ ஹேச்சி கடி, பாய ஹரிச்ச நசோடி, பாய ஹரி அலை அடிச்சாலும் உள்ளுக்குள்ள சமுத்திரத்தோட அடியில் இருக்கிற சிப்பிக்குள்ள இருக்கிற முத்துக்கு பாதிப்பே வராது. அது மாதிரி மேலே என்ன பாதிப்புகள் வரட்டும், உள்ளுக்குள்ள நாமம் இருக்கு, என்ன ஒண்ணுமே பண்ணாதுங்கிற பாவனையில ஆடி பாடி குதிக்கிறார். இந்த நார்ச்சந்திக்கு வந்துட்டா ஜனங்கள்லாம் கூடி நின்றுருக்கா. இந்த முண்டத்தை பார்க்கற எல்லாரும் காக்கா கழுகு கொத்தும்னு தானே கட்டினா, ஒரு காக்கா கழுகாவது கிட்ட வரல. ஆனால் ரத்தம் சொட்ட சொட்ட அந்த முண்டம் அப்படியே இருக்கு.
இவா பின்னாடி நின்று இந்த மனுஷனும் பஜனை பண்ற கபீர் தாசன். இவா பாடிண்டே இருக்கிறத அந்த கமாலுடைய அந்த ரெண்டு கரங்களும் தாளம் போட்டுதான். ஜ ஜ ராம கிருஷ்ண ஹரி, ஜ ஜ ராம கிருஷ்ண ஹரி, ஜ ஜ ராம கிருஷ்ண ஹரி, ஜ ஜ ராம கிருஷ்ண ஹரி. கமாலுடைய அந்த கரங்கள் தாளம் போட்டுதான். ரமண பகவான் இந்த சரித்திரத்தை சொல்வார், அவரோட வச்சனாமிரதத்தை சொல்லிட்டு பிராணன் இங்கே தான் இருக்கு, இங்கே இல்லைங்கிறதுக்கு இது பிரமாணம்னு சொல்லுவார். ஆத்மஸ்தானம்ங்கிறது இந்த ஹிருதயம் வலது இந்த இடது பக்கம் இருக்கிற ஹார்ட்டுங்கிறது பம்பிங் ஸ்டேஷன், அது நிஜம் ஹார்ட். நம்ம உனக்கு இதயமே இல்லையாங்கிறோமே, அந்த இதயம் இல்லை இது. அது சொல்கிறது இந்த பக்கம் வலது பக்கம் இருக்குது, அது நேர வலது இல்லாமல் கொஞ்சம் சென்டர் பக்கமாக அப்படி வரும், முழுக்க வலது வராமல் நடு பக்கமாக வலது பக்கமாக கொஞ்சம் சாஞ்சு வரும். அதுதான் ஆத்மஸ்தானம். அதை தான் நம்ம எல்லோரும் பேசும்போது இன்னும் ஒருத்தர் பேரை சொல்லி இன்னார் யாருன்னா நான் தான் சொல்கிறோம் இல்லையோ, அதுதான் அந்த நான். எந்த ஊருக்கு எந்த தேசத்துக்கு போங்கோ எந்த பாஷையில் வேணால் பேசுங்கோ, ஹூ இஸ் திஸ்ன்னு கேட்டால் மை செல்ஃபும்மா இங்கிலீஷில், தமிழில் நான் தான்பா, தெலுங்கில் நேனும்பா, மலையாளத்தில் ஞான் தானே அப்படிமா. கையை நம்ம ஒரே இடத்துல தான் வைப்பான், மாற்றிக்கவே மாட்டான் காலங்காலமாக இல்லையா. ரமணர் சொல்கிறார், மனுஷனுக்கு தனக்கு தெரியாமையே ஆத்மஸ்தானம் இதுதான்னு அவனுக்கே தெரிஞ்சிருக்கு பார், அவன் அறியாமல் சொல்கிறான் பார் அப்படிங்கிறார். அப்போ அந்த தாளம் போடுறது அந்த உடம்பு அவ்வளவு பேரும் ஆச்சரியமாக பார்க்க, கமல்தாஸோட உடம்புன்னு தெரிஞ்சுண்டா. அது கீழே இறக்க சொன்னான், கபீர்தாசரை போய் அந்த சிரசை கொண்டு வாங்கன்னு சொல்லி வைக்க, சட்டுன்னு உடம்பு ஒட்டிண்டு அவ்வளோ பேர் இருக்க கமால் குதிச்சு பஜனை பண்ணினாராம். குழந்தை செத்தபோது எப்படி பாவமே இல்லாமல் இருந்தாரோ, பொழைச்ச போதும் ஒரு பாவமும் இல்லாமல் ராமன் செயல்னு இருக்கார் கபீர்தாஸ். ஞானேஸ்வரமா இவர் நாமதேவர் வந்து ஒரு அபங்கத்தில் சொல்கிறார், விருட்சம் போல் இருப்பா சாதுக்கள்னு சொல்கிறார். அந்த விருட்சங்களை பூஜை பண்ணினா சந்தோஷப்படாது, வெட்டினா அழாது, என்னை வெட்டாதேன்னு சொல்லாது. அது மாதிரி சாதுக்கள் மரம் மாதிரி இருப்பா, உலகத்துக்கு நிழலே கொடுப்பா, பழமே கொடுப்பா, பூவே கொடுப்பா, எரிச்சாலும் கரியாக உலகத்துக்கு உதவுவா, எந்த இன்பத் துன்பங்களும் பாதிக்காது, அப்பேற்பட்ட தரோரப்பை சகிஷ்ணுநாம்னு அப்படி இந்த விருட்சம் போன்றவர் கபீர்தாசர். அதுக்கப்புறம் காசியில் வந்து ஒரு பெரிய யாகம் நடக்கிறது, அந்த இடத்துக்கு வாழலாம் போகிறான். போகும் பொழுது அது யார் இந்த நிறைய படித்தவா வந்திருக்கா வேதம் தெரிஞ்சவா, அதில் யாருக்கு அக்ரஸ்தானம் கொடுக்கறதுங்கிறதுல ஒரு சர்ச்சை இருக்குது, நான் தான் பெரியவன் நீ தான் பெரியவன் சர்ச்சை. இப்போ வம்பே வேண்டாம்னு சொல்லி அக்ர பூஜை யாருக்கு பண்ணுறதுங்கிறதுக்காக ஒரு பெண்யான கையில் ஒரு மாலையை கொடுத்து இது யாருக்கு மாலை போடுறதோ அவளுக்கு தான்னு சொல்கிறான். அது அத்தனை வேத பண்டிதாலையும் விட்டுட்டு வேடிக்கை பார்க்க வந்திருந்தாங்க ஞானேஸ்வர் மகாராஜ் கழுத்தில் போட்டது. நாம்தேவருக்கு ஒரே சந்தோஷம், எங்கள் மாவுலிக்கு போட்டுவிடுதே அப்படின்னு ஒரே எல்லோரும் ஜெயகோஷம் பண்ணுறான். ஞானேஸ்வர் மாவுலிக்கு அக்ர பூஜை பண்ணினா அவர் கையால் தான் அந்த யஜ்யத்தில் சேர்க்க வேண்டிய அந்த புரோடாசம் உள்ளுக்குள்ளே போடணுங்கிறத ஞானேஸ்வர் மகாராஜ் வந்து ஆகுதி கொடுக்குறாருனா என்ன ஆகும், விஸ்வநாதர் பிரத்யட்சமாக வந்து வாங்கிட்டாரான். இதெல்லாம் நாமதேவர் தீர்த்தாவளியிலேருந்து வரக்கூடிய சம்பவங்கள். இதெல்லாம் காசியிலே மச்சேந்திரநாதர், கோரக்ஷநாதர், தத்தாத்திரேயர், கபில வாசுதேவர் மாதிரியான பல தரிசனங்களை எல்லாருக்கும் ஞானேஸ்வர் மகாராஜ் பண்ணி வச்சார். அப்படி காசி யாத்திரை எல்லாம் முடிந்து கொண்டு திருப்பியும் வர்ற வழியில் அவந்தியா நாகநாத் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தா, அந்த இடத்துல அன்றைக்கி மகாசிவராத்திரி, மகாசிவராத்திரி வா பாட்டுக்கு விட்டல் விட்டல் விட்டல்னு பஜனை பண்ணிட்டு வரா. முன்னாடி சிவ பூஜை பண்ணிட்டு இருக்கிறவா சொன்னா, ஏம்பா என்ன பஜனை பண்ணி கற்று கத்து கத்தினு எங்களால் ஒரு மந்திரமே சொல்ல முடியல, நீங்கள் பாண்டுறவங்க பக்தாள் தானே, உங்கள் சாமி கோவிலுக்கு பின்னாடி இருக்கார் போங்க, சிவபெருமானுக்கு பின்னாடி எங்கள் மகாவிஷ்ணு வச்சுருக்கு அங்கே போய் பாடுங்கோ, இங்கெல்லாம் பாடப்படாது போங்கோன்னுட்டா. சரி நீ வாழலாம் ஞானேஸ்வர் மகாராஜ் சொன்னேன், வாங்க பின்னாடி போய் பாடு, எங்கே பாடினா இங்கே பாடின சிவனை கேட்காதா, வாங்க எல்லோரும் பின்னாடி போய் உட்காந்துண்டா. நாமதேவர் அற்புதமாக பரமேஸ்வரன் மேலே கைலாசி தேவம் போலா சக்கரவர்த்தி, கைலாசி சாதேவா போலா சக்கரவர்த்தி, பார்வதி சாபதி யோகி ராஜ, பார்வதி சாபதி யோகி ராஜ, தயாச்சியப்பாயா
ಪ್ರಾಚಿಯಾ ಪಾಯ ಮಾಜೆ ದಂಡವತ ಕಾಳಕೂಟ ಢಮರು ತ್ರಿಶೂಲ ಹಾತಿ ಸರ್ವಾಂಗಿ ವಿಭೂತಿ ಶೋಭತ ಸೆ ಸರ್ವಾಂಗಿ ವಿಭೂತಿ ಶೋಭತ ಸೆ ಗಳ ರುಂಡ ಮಾಲಾ ಕಾಪರ ಹಸ್ತಕಿ ಗಳ ರುಂಡ ಮಾಲಾ ಕಾಪರ ಹಸ್ತಕಿ ವ್ಯಾಘ್ರ ಚರ್ಮ ಸಾರಿ ಸ್ಮಶಾನಿ ರಾಗಿಲ ಸಂಗೆ ಭೂತ ಮೇಳ ಶೋಭತ ಸೆ ಸಂಗೆ ಭೂತ ಮೇಳ ಶೋಭತ ಸೆ ನಾಮ ಮಣೆ ನಾಮಿ ದಾಸೋನಿಯ ಪಾಪೆ ನಾಮ ಮಣೆ ನಾಮಿ ದಾಸೋನಿಯ ಪಾಪೆ ಸಾಟಿ ಹರಿ ಸುಖರೂಪ ಭಕ್ತ ಸಾಟಿ ಹರ ಹರ ಮಹಾದೇವ 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 ಹರ ಹರ ಮಹಾದೇವ ಪರಮೇಶ್ವರನ್ ಅಪ್ಪಡೇ ಕೈಲಾಸತರ ಭಯ ಪಾರ್ಕರದ ಮಾರಿ ವರ್ಣಿಚ್ಚ ಅಪ್ಪಡಿ ಪಾಡ அந்த லிங்க ரூபமாக இருந்த சுவாமி அப்படி திரும்பினார் அந்த பக்கம் கோவில் பின்னிச்சவர் பொழந்து பகவான் தரிசனம் கொடுக்குறார் இவா பாராயணம் பண்ணுறது மேலே திரும்பி பார்க்குறா சுவாமி அந்த பக்கம் திரும்பிடுதோ பரமேஸ்வரனுக்கே உகப்பான பஜனை பின்னாடி போய் நம்ம விரட்டிட்டோமே அப்படின்னு நினச்சின்னு எல்லாரும் வந்து மன்னிப்பு கேட்குறா நீங்கள் வைஷ்ணவான்னு உங்களை விரட்டிட்டோம் நீங்கள் பஜனை பண்ணி சுவாமியே ஏற்றுண்டாரேன்னு சொல்ல வைஷ்ணவானாம் யதாசம்பூன்னு பாகவதத்திலே சொல்லியிருக்குப்பா வைஷ்ணவாளே ரொம்ப சிரேஷ்டமானவர் யாருன்னா சிவபெருமான் தான் சிவபக்தாவில் ரொம்ப சிரேஷ்டமானவர் யாருன்னா மகாவிஷ்ணு தான் அவளுக்குள்ள அப்படி ஒரு பிரேமை இருக்குது நம்ம ஏன் சண்டை போட்டுப்பானே அவர் சொல்கிறார் விஷ்ணு சீபஜலா சிவதுராவிலா ಅತಃ ಪಾತ ಜಾಲಾತಯಾನರ ವಿಷ್ಣು ಸೀ ಭಜಲ ವಿಷ್ಣು ಭಜನೆ ಪನ್ನೆಂಡು ಶಿವ ದುರಾವಿಲ ಶಿವನೇ ವೆಲಕ್ರವನ್ ಯಾರೋ ಅತಃ ಪಾತ ಜಾಲಾತಯಾನರ ಅತಲ ಪಾದಾಳದ ನರಕತ್ತಿಗೆ ಬೇಡುವಾಮ ಶಿವ ಪೂಜಾ ಕರಿ ವಿಷ್ಣು ಸೀ ಅವಹೇರಿ ತಯಾಚಿಯ ಗರಿ ಯಮನಂದೇ எவன் ஸ்ரத்தையாக சிவபூஜை பண்ணுறான் விஷ்ணுகிட்ட துவேஷம் இருக்குது அவன் வீட்டில் சிவனும் இருக்க மாட்டார் விஷ்ணுவும் இருக்க மாட்டார் யமன் தான் இருப்பார் விஷ்ணு கதா ஐக்கே சிவாசி ஜோ நிந்தி விஷ்ணு மகிமைகளை கேட்டுக்கொண்டு சிவ நிந்தனை எவன் பண்ணினானோ தயாசி கோவிந்தி டாவனாகி அவன் பண்ணுற சால கிராம பூஜையில் கோவிந்தன் இருக்கவே மாட்டார் ನಾಮಮಣೆ ಅಸತಿ ಶಿವ ವಿಷ್ಣು ಏಕ ವೇದಾಚೆ ವಿವೇಕ ಆತ್ಮಾರಾಮ ವೇದ ಮತ ತಾನೇ ಚಲರದಪ್ಪ ಆತ್ಮಾರಾಮನ ಉಳ್ಳುಕುಳ್ಳ ಇರ್ಕರ ಸ್ವಾಮಿ ತಾನೆ ಶಿವನಾಮವೂ ಇರ್ಕಾರ ವಿಷ್ಣುವಾಮ ಇರ್ಕಾರ ಭೇದಂ ಎಂಗೇಂದು ಬಂದದು ಅಪ್ಪಡಿನ ಸೊಲ್ಲ ಅವಳ್ಳಾಮ್ ಅವ ತಪ್ಪ ಉಣರ್ಂದಂಡಾ ಎಂಗಳುಕ್ಕೆ ಭೇದಂ ಇಲ್ಲೇನು ಜ್ಞಾನೇಶ್ವರ ಮಹಾರಾಜ ನಾಮ
ராமதேவர் ரெண்டு பேரும் சொன்ன எங்களுக்கு ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொல்ல, இன்றைக்கும் அவந்தியா நாகநாத் போனால் நந்தி ஒரு பக்கம் இருப்பார், சுவாமி அந்த பக்கம் திரும்பி இருப்பார். இதே லீலையை இவளுடைய தென்னகத்து யாத்திரையும் போது பரமக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய நாகநாத சுவாமி கோவில் நயினார் சுவாமி கோவிலுக்கு போன பொழுது இவா பாடி அங்கேயும் சுவாமி திரும்பினாராம். இதே லீலை நடந்து தான் அந்த ஸ்தல பாடல் ஒன்று ஒரு பக்தர் கொடுத்து நான் அதை படித்தேன். அதில் நாமதேவருக்காக திரும்பினியேன்னு தமிழில் பாட்டு எழுதியிருக்கான் அந்த சிவன் மேலே. இன்றைக்கும் நாகநாத சுவாமி கோவிலில் சிவன் திரும்பி தான் இருக்கார். அந்த லீலையை இந்த ராமேஸ்வர யாத்திரை வந்தபோது பண்ணினான்னு சரித்திரம் இருக்குது. அப்படி அற்புதமான தீர்த்த யாத்திரை அதை பண்ணிவிட்டு பண்டரிபுரத்துக்கு வந்தா பாண்டவனை பார்க்கணும் துடியாக துடிச்சுட்டு இருக்கார். ஓடோடி வந்துட்டார் பாண்டரங்கன்ட்ட. பசி எடுத்தவன் எப்படி சாப்பிடுவானோ அப்படி வரார். விட்டல் தோளில் கையை போட்டுட்டான். ஏண்டா எல்லா ஊரும் பார்த்தியா, எல்லா கோவிலெல்லாம் எப்படி இருக்கே? ஒன்றும் பிடிக்கல. ஏண்டா எல்லா இடத்துலையும் எனக்கு உன் முகத்தையே தான் தேடுறேன்ப்பா, எந்த சாமியை பார்த்தாலும் எனக்கு திருப்தி வரலடா, நான் என்ன பண்ணட்டும்? உன்னை பார்த்து 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 இன்னொரு ரூபம் என் மனசில் லயிக்கலை. நீ இங்கே இல்லை, நீ வைகுண்டத்துக்கு அனுப்பேன், நீ க்ஷீராப்திக்கு அனுப்பேன், நீ படுத்துட்டு இருக்கிற கோலமோ பரவாசுதேவனா, எனக்கு அந்த கோலம்லாம் வேண்டாம். துவாரகைக்கு போனேன், உன் ரூபத்தை பார்த்தேன், எல்லாம் வேண்டாம், எல்லாம் பார்த்தாச்சு. இடுப்பில் கையை வச்சுன்னு சிரிச்சின்னு குழந்த மாதிரி நிற்கிறவர், இது ஒன்று தான் எனக்கு வேணும், எனக்கு வேறு எந்த ரூபமும் வேண்டான்னு சொல்ல விட்டல் கட்டி கொண்டான். சரி, யாத்திரையெல்லாம் முடிஞ்சு சந்தோஷப்படாதே, சகஸ்திர பிராமண போஜனம் பண்ணும் தெரியுமா உனக்கு? அப்படின்னா என்ன அப்படின்னா என்ன என்ன வேதம் படித்தவ 1000 பேருக்கு பிரமாதமாக சாப்பாடு போட்டு தட்சிணை கொடுக்கணும். ஓ அப்படியா, என்ன இல்லைன்னா பலன் இல்லை, பலனுக்காக யார் போனால்? என்னால் அதெல்லாம் முடியாது, நீ தானே என்ன போச்ச என்ன நீயே பண்ணு அப்படின்னார். பண்ணணும்னு சொன்னேன்டா, நீ பண்ணணும்னு சொன்னேனா? உன்னால் முடியலன்னு யார் பண்ணுவா? நீ தான் பண்ணுவா, நானே பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னா பகவான். அற்புதமான அந்த சகஸ்திர போஜன லீலை அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஆஷாடி கார்த்திகி பக்த ஜனயேதி சந்திர பாகி தீர் ஸ்தான ஜோ கருதி தர்சன ஹேளா மாத்ர தய ஹோயா முக்தி கேசவாசி நாம தேவ பாகே வாடுத்து ஜெய தேவா ஜெய தேவ ஜெய தேவ ஜெய பாண்டுரங்கா ஹரி பாண்டுரங்கா ரகுமாயி வல்லவராகி சாவல்லவ பாவே ஜீவனவலகா ஜெய ஞானானந்த பகவானிக்கு ஜெய். ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ். சந்த் ஸ்ரேஷ்ட நாமதேவ மகாராஜகி ஜெய். சமஸ்த சாது மண்டலகி ஜெய். பிரம்மைவ சத்யம் சர்வத்ர ஹரிநாம ஸ்மரணம். ஹரி ராம 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 ராம.